அன்பானவர்களே இந்த நாளிலே தேவனுடைய நியாயமும் தேவனுடைய இரக்கமும் என்கிற தலைப்பிலே நாம் தேவ வார்த்தையை கேட்கப் போகிறோம் சங்கீதம் நூற்றி ஒன்று முதலாம் வசனம் நூற்றி ஒன்றாம் சங்கீதம் முதலாம் வசனத்திலே நாம் பார்க்கிறோம் இரக்கத்தையும் நியாயத்தையும் குறித்து பாடுவேன் கர்த்தாவே உம்மை கீர்த்தனம் பண்ணுவேன் இரக்கத்தையும் நியாயத்தையும் குறித்து பாடுவேன் கர்த்தாவே உம்மை கீர்த்தனம் பண்ணுவேன் என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறார் இங்கே தேவனுடைய இரக்கம் அதை குறித்து பாடுவேன் என்று சொல்லுகிறார் தேவனுடைய நியாயம் அதை குறித்தும் பாடுவேன் என்று சொல்லுகிறார் இந்த காரியத்தை பல கோணங்களில் நாம் அறிந்து ஆய்ந்து நமது உள்ளத்தில் பதித்து ஜீவிக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது எப்பொழுதுமே த நம்முடைய தேவனிடத்தில் நியாயமும் உண்டு இரக்கமும் கூடவே உண்டு எனவே இதை தேவ மக்கள் உள்ளத்தில் நன்றாக பதித்திருப்பீர்கள் என்று சொன்னால் அது நம்முடைய வாழ்க்கை ஒரு தெளிவாக முன் செல்ல ஏதுவாக இருக்கும் சிலர் பாருங்கள் பாவத்தில் தவறுகளில் விழுந்து விடுகிறார்கள் அது தேவனுடைய நியாயத்துக்கு மீறி போகிற காரியங்கள் எனவே அங்கே தோல்விகள் வருகின்றது தண்டனைகளுக்கு ஆளாகின்றார்கள் இன்னும் சிலரை பார்க்கும் பொழுது விழுந்த இடத்திலிருந்து எழும்ப முடியாத நிலை ஏன் அவர்கள் தேவனுடைய இரக்கத்தை பற்றி அறியவில்லை தேவனுடைய இரக்கத்தை பற்றி அறியாதபடியினால் தவறுகள் வந்தாலும் அடுத்து அதிலிருந்து மன்னிப்பை பெற்று எழும்பி திரும்பவும் ஒரு மேலான ஜீவியம் செய்வதற்கு உள்ள அந்த நிலைக்கு அவர்கள் வருகிறதில்லை ஸோ ஒரு கூட்டத்தார் தேவனுடைய நியாயத்தை சரியாய் அறிந்து கொள்ளாமல் பாவத்தில் தவறுகளில் விழுந்து தேவனுடைய தண்டனைக்கு ஆளாகின்றார்கள் இன்னொரு கூட்டத்தார் தேவனுடைய இரக்கத்தை குறித்து அறியாதபடியினாலே அவசியமில்லாமல் அவள் அப்படியே விழுந்த இடத்திலே தோல்வியடைந்து போகிறதை பார்க்கிறோம் திரும்ப எழும்ப அவர்களால் முடியல கத்தர் கிருஸ்தோத்ர இந்த ரெண்டை குறித்த தெளிவு நமக்கு இருக்கும் பொழுது ஒன்று நாம் தவறு செய்யாமல் வாழ்வதற்கு இது ஒரு பெரிய பலனாக இருக்கும் அல்ல லூயா இன்னொன்று வாழ்க்கையில் சில வேளை சில சறுக்கல்கள் வந்து விட்டாலும் அதை பிசாசு பயன்படுத்தி அப்படியே நம்மை அழித்து போடாதபடி அதிலிருந்து மறுபடி எழும்புவதற்கு நமக்கு பிரயோஜனமாக இருக்கும் அல்ல இந்த ரெண்டிலும் நாம் ஒரு சரியான தடத்தில் போக வேண்டியது அவசியமாக இருக்கிறது கத்தருக்கு ஸ்தோத்திரம் அப்போ இந்த ரெண்டு காரியத்தில் ஒரு சைடாக போய்விட்டால் கிறிஸ்தவ ஜீவியம் வெற்றி பெற முடியாது இந்த ரெண்டின் நடுவில் நாம் நின்று இரண்டையும் நாம் அனுபவித்து கொண்டிருந்தால் நிச்சயமாக கிறிஸ்தவ ஜீவியம் வெற்றி உள்ளதாக இருக்கும் கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக இதை குறித்து வேத புத்தகத்தில் சில சம்பவங்களை உங்களுக்கு நினைப்பூட்டி தேவன் எப்படி கிரிய செய்திருக்கிறார் நியாயத்தை எப்படி வெளிப்படுத்துகிறார் இரக்கத்தை அல்லது கிருபை எப்படி வெளிப்படுத்துகிறார் இதை குறித்து நாம் அறிந்து கொள்வோம் முதலாவதாக ஆகார் இஸ்மவேல் என்கிற தாயும் பிள்ளையும் அவர்களுடைய வாழ்வில் கர்த்தர் செய்த ஒரு கிரியையை நான் உங்களுக்கு நினைப்பூட்டுகிறேன் ஆகார் மற்றும் இஸ்மவேல் கத்தரு குஸ்தோத்ரா இங்கே இந்த ஆகாரை பற்றி சொல்லப்படுகிற ஒரு வார்த்தை ஆதி ஆகம புஸ்தகம் இருபத்தி ஒன்றாவது அதிகாரம் பத்தாம் வசனத்திலிருந்து வாசிக்கிறேன் கவனியுங்கள் ஆபிரகாமை நோக்கி இந்த அடிமை பெண்ணையும் அவள் மகளையும் புறம்பே தள்ளும் இந்த அடிமை பெண்ணின் மகன் என் குமாரனாகிய ஈசாக்கோடே சுதந்திரவாளியாய் இருப்பதில்லை என்றால் சாராள் ஆபரகாம் சொன்ன வார்த்தை தன் மகனை குறித்து சொல்லப்பட்ட இந்த காரியம் ஆபரகாமுக்கு மிகவும் துக்கமாயிருந்தது அப்பொழுது தேவன் ஆபரகாமை நோக்கி அந்த பிள்ளையையும் உன் அடிமை பெண்ணையும் குறித்து சொல்லப்பட்டது உனக்கு துக்கமாயிருக்க வேண்டாம் ஈசாக்கினிடத்தில் உன் சந்ததி விளங்கும் ஆதலால் சாராள் உனக்கு சொல்வதெல்லாவற்றையும் கேள் என்றார் அடிமைப் பெண்ணின் மகனும் உன் பித்தா இருக்கிறபடியால் அவனையும் ஒரு ஜாதி ஆக்குவேன் என்றார் ஆபிரகாம் அதிகாலையில் எழுந்து அப்பத்தையும் ஒரு துருத்தி தண்ணீரையும் எடுத்து ஆகாருடைய தோளின் மேல் வைத்து பிள்ளையையும் ஒப்பு கொடுத்து அவளை அனுப்பிவிட்டான் அவள் புறப்பட்டு போய் பேர் சொபாவின் வனாந்திரத்திலே அலைந்து திரிந்தாள் துருத்தியிலிருந்த தண்ணீர் செலவழிந்த பின்பு அவள் பிள்ளையை ஒரு செடியின் கீழே விட்டு பிள்ளை சாகிறதை நான் பார்க்க மாட்டேன் என்று எதிராக பாயும் தூரத்தில் போய் உட்கார்ந்து சத்தமிட்டு அழுதாள் அல்லேலூயா இந்த சம்பவம் கொஞ்சம் கஷ்டமான ஒரு சம்பவமாக நமக்கு இருக்கிறது ஆகார் அபிரகாமின் மர்மனை ஆட்டி அவளுக்கு பிறந்த பிள்ளை அப்ரஹாமின் பிள்ளை இஸ்மவேல் இப்போ ஒரு கட்டம் வரும்பொழுது பொழுது சாரால் சொல்லுகிறாள் இவன் என் மகன் ஈசாக்கோடு சுதந்திரவாளியாக இருக்க முடியாது இவனையும் தாயும் வெளியே தள்ளும் இவளையும் அந்த மகனையும் வெளியே தள்ளும் என்று சொல் இந்த வெளியே தள்ளும் என்று சொல்லப்பட்டது கலாத்தியர் நான்காம் அதிகாரத்தில் நாம் படிக்கும் பொழுது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது பெண்ணையும் அவள் மகனையும் குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது அவளை புறம்பே தள்ளும் என்று சொல்லுகிறது என்று வருகிறது அப்போ இது ஒரு தேவ நோக்கம் தேவ அங்கீகாரம் இவளை வெளியே தள்ளுவது இந்த மகனை வெளியே தள்ளுவது என்பதை நாம் புரிந்து கொள்கிறோம் இங்கேயும் ஆதி எழுதப்பட்டிருக்கிறது கத்தர் சொன்னார் சாரால் சொல்லுகிறதை இந்த விஷயத்தில் நீ கீழ் என்று சொன்னார் இப்போ இது ஒரு இரக்கமற்ற செயலாக நமக்கு இருக்கிறது என்ன இது இப்படி இருக்கிறது அந்த மனுஷனும் என்ன பண்ணுகிறான் அப்பத்தையும் ஒரு துருத்தி தண்ணீரையும் கொடுத்து அனுப்பிவிட்டான் இவனுடைய இன்னொரு மனை மருமனை ஆட்டி கேத்தூராள் அவளுடைய பிள்ளைகளுக்கு அவன் சில நன்கொடைகளை கொடுத்து அவன் உயிரோடு இருக்கும் பொழுதே அவர்களை வேறு இடங்களில் ஆக்கி வைத்தான் என்று நாம் படிக்கிறோம் ஆனால் இந்த ஆகாருக்கும் இஸ்மவேலுக்கும் கொடுக்கப்பட்டதாய் சொல்லப்படுவது ஒரு துருத்தி தண்ணீரும் கொஞ்சம் அப்பம் என்ன ஒரு சங்கடமான செயல் இவ்வளவு பெரிய ஒரு காரியம் இப்படி செய்யப்படுமா படலாமா என்று மனுஷ உள்ளங்கள் சிந்திக்கக்கூடிய ஒரு செயல் ஆனால் அது நடந்தது இது தேவனுடைய நியாயம் அல்ல இது தேவனுடைய நியாயம் கத்தருக்கு ஸ்தோத்திரம் அதே வேளையில் மறுபக்கத்தை பாருங்கள் இந்த தாயும் மகனும் வனாந்திரத்தில் அலைகிறார்கள் தண்ணியும் தீந்து போச்சு இப்போ அலைந்து திரிகிறார்கள் ரொம்ப சங்கடமான ஒரு நிலை ஆபரகாம் வீடு எவ்வளோ ஒரு ஐஸ்வர்யம் நிறைந்த வீடு எதற்கும் குறைவில்லாத ஒரு வீடு அந்த வீட்டில் வாழ்ந்து விட்டு திடீரென்று ஒரு நாள் அதிகாலையில் கூப்பிட்டு வெளியே போன்னு சொல்லி விட்டுட்டார் இப்போது அலைந்து திரிகிறார்கள் ரொம்ப வேதனை அப்படி அலைந்து திரிந்து கொண்டிருக்கும் பொழுது அதே அதிகாரத்தில் பதினேழாம் வசனம் தேவன் பிள்ளையின் சத்தத்தை கேட்டார் தேவதூதன் வானத்திலிருந்து ஆகாரை கூப்பிட்டு ஆகாரே உனக்கு என்ன சம்பவித்தது பயப்படாதே பிள்ளை இருக்கும் இடத்திலே தேவன் அவன் சத்தத்தை கேட்டார் நீ எழுந்து பிள்ளையை எடுத்து அவனை உன் கையினால் பிடித்து கொண்டு போ அவனை பெரிய ஜாதி ஆக்குவேன் என்றார் தேவன் அவளுடைய கண்களை திறந்தார் அப்பொழுது அவள் ஒரு தண்ணீர் துறவை கண்டு போய் துருத்தியிலே தண்ணீர் நிரப்பி பிள்ளைக்கு குடிக்க கொடுத்தாள் அல்லேலூயா இதுதான் தேவனுடைய இரக்கம் இதுதான் தேவனுடைய இரக்கம் அல்லேலூயா நியாயத்தின்படி இவர் ரெண்டு பேரையும் அந்த வீட்டை விட்டு தள்ளி ஆகணும் தள்ள செய்தார் ஆனால் மறுபக்கம் தள்ளி விட்டது நசமா போட்டுன்னு பார்த்துட்டு இருக்கல அதுகளை அணைத்தார் அல்லேலூயா அவருடைய சத்தத்தையும் ஆண்டவர் கேட்டார் அந்த பிள்ளை சாகக்கூடாது இந்த தாய் அங்கலாய்க்க கூடாது என்று தூதனை அனுப்பி அவளோடு கர்த்தர் பேசினார் நீ பயப்படாது என்று சொன்னார் அல்ல லூயா ஸ்தோத்திரம் இந்த ரெண்டையும் நம்ம ஒரே அதிகாரத்தில் இந்த ரெண்டும் எழுதப்பட்டிருக்கிறது இந்த ரெண்டையும் நம்ம பார்க்கும் பொழுது ஒரு பக்கம் கர்த்தருடைய நியாயம் ஒரு பக்கம் கர்த்தருடைய இரக்கம் அல்ல லூயா அவளுக்கு ஒரு பெரிய அற்புதம் செய்து அவளுடைய கண்களை திறந்தார் தண்ணீரை கண்டு அவளும் அவள் பிள்ளையும் திருப்தி அடைந்தார்கள் தொடர்ந்து பாருங்கள் அந்த இஸ்மவேலையும் ஒரு பெரிய ஜாதி ஆக்கினார் அல்லேலூயா இன்றைக்கும் அவர்களுடைய வம்சமும் உலகத்திலே பெரிய எண்ணிக்கையில் வாழ்ந்து கொண்டு தான் இருக்கின்றார்கள் அப்போ தேவன் ஒரு பக்கம் தன்னுடைய நியாயத்தை நடப்பித்துக் கொண்டிருக்கும் பொழுதே மறுபக்கம் மிகுந்த இரக்கத்தையும் கிருபையும் வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார் அல்லேலூயா ஸ்தோத்திரம் நீ செய்தது இந்த விஷயத்திலே உனக்கு இனி இங்கே பங்கு இல்லை அனுப்புகிறார் அதுல ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறார் அதே வேளையில் அனுப்பிவிடப்பட்டதுகளை கைவிடாமல் அவர்களை அந்த நிலையில் தாங்கி அவர்களை வாழ வைக்கிறார் இன்றைக்கு ஒருவேளை இதே போன்ற சில சூழ்நிலைகளில் சிலர் காணப்படலாம் அன்பானவர்களே நீங்கள் சில நியாயத்தினால் சில கஷ்டங்களை நீங்கள் அனுபவிக்கலாம் அறியாமல் புரியாமல் ஏதோ செய்துவிட்டு கடைசியிலே அந்த நியாயத்தின்படி ஒரு ஒரு நடவடிக்கை உங்கள் மேல் வரும்பொழுது அது உங்களுக்கு ரொம்ப பாதிப்பாக இருக்கும் ஆனால் கண்டிப்பாக செய்த அந்த தவறுக்கு ஒரு தண்டனை வரும்பொழுது அல்லது கிரியைகளுக்கு மீறி நாம் ஏதோ செய்து அகப்பட்டு கொண்டோம் ஒரு தண்டனை வரும்பொழுது அதை நாம் ஏற்றுக்கொள்ளும் பொழுது ரொம்ப வேதனைப்படுகிறோம் ஆனால் அந்த வேளையிலும் கர்த்தர் என்னை கைவிட்டு விட்டாரே என்று நீங்கள் சொல்ல முடியாது அந்த நேரத்திலும் நீங்கள் உங்களை தாழ்த்தி குறைகளை உணர்ந்து ஆண்டவரிடத்திலே நீங்கள் சரணடையும் பொழுது கர்த்தர் உங்களை அந்த இடத்திலும் தாங்குவார் அல்லே லூயா அவரிடத்தில் மன்னிப்பு உண்டு கிருபை உண்டு இரக்கம் உண்டு ஒரு சில காரியங்களுக்காக அவர் இதை செய்கிறார் சில நியாயங்கள் இப்போ இதுல வந்து ஈசாக்கின் வம்சம் அது மேசியாவின் வம்சம் தெரிந்து கொள்ளப்பட்ட வம்சம் அதில் இது கலந்து கிடக்கக்கூடாது இந்த இஸ்மவேலு ஈசாக்கும் என்னைக்கும் ஒரே வீட்டில் வாழ முடியாது அது சரியான திட்டம் அல்ல அதனால தான் ஒரு வேலை வந்த பொழுது இந்த தாயும் மகனையும் அவர் வேறுபடுத்தினார் வேறுபடுத்தின சம்பவம் தேவனுடைய நியாயம் அல்ல இல்லையா ஆனால் மனிதாபிமானம் உள்ளவர்களுக்கு மனம் கொதிக்கக்கூடிய வேதனைப்படக்கூடிய ஒரு செயலாகத்தான் அது இருந்தது ஆனால் தேவன் தன் நியாயத்தை செய்தார் அதே வேளையிலே நீ மனிதாபிமானம் பேசுகிறவன் காட்டுறவன் எல்லாம் வந்து ஆகாருக்கு தூரத்திலிருந்து பேச முடியுமே தவிர அவங்க இருந்த சூழ்நிலையில யாரும் போய் உதவி செய்யவும் இல்லை செய்யவும் முடியாது அங்கே கர்த்தர் உதவி செய்கிறவர் அல்ல லூயா அதனால நம்முடைய மனிதாபிமானத்தை பார்க்கிலும் தேவனுடைய இரக்கம் என்று சொல்லுவது மிகவும் உயர்ந்தது அல்ல நம்ம ஐயோ அப்படி சொல்லுவோம் அவ்வளவுதான் நமக்கு செய்ய முடியுமே தவிர அந்த பாதிக்கப்பட்டவர்கள் போற சூழ்நிலையிலெல்லாம் கூட நின்று உதவி செய்ய நம்ம ஒருத்தரால முடியாது ஆனா கர்த்தர் அங்கேயும் கூட நின்று உதவி செய்வார் பாதிக்கப்பட்டவனுக்கு எந்த நிலையிலும் இறங்கி உதவி செய்ய அவர் இரக்கம் உள்ளவராக இருக்கிறார் அல்ல லூயா சோ ஒருவேளை இந்த மாதிரி ஏதாவது நிலைமையில இருக்கிறீங்களா என் சிந்தனையில் வர்ற ஒரு சில காலங்களை சொல்லுகிறேன் யாருக்கோ ஒருவேளை தேவையாக இருக்கும் கத்தருக்கு ஸ்தோத்திரம் நீங்கள் கவனித்துக் கொள்ளுவீர்களாக நீ ஒரு கணவனுக்கு இரண்டாவது மனைவியாக போய் சேர்ந்து கொண்டாய் கொஞ்ச காலம் தாண்டி அவன் என்ன செய்கிறான் இப்பொழுது முதல் மனைவிக்காக உன்னை துரத்தி விடுகிறான் முதல் மனைவிக்காக முதல் மனைவியின் பிள்ளைக்காக ஒரு கட்டம் வரும்பொழுது உன்னை துரத்தி விட்டு விட்டான் அப்படி வரும்பொழுது நீ அங்கலாய்த்து கொண்டிருக்கிறாய் அப்போ ஊர் உலகமே சொல்லுது ஆ நியாயம் அதுதானே நீ என்னத்துக்கு அவனை போய் கல்யாணம் பண்ண போன அவ உயிரோடு இருக்கும்போது நீ எதுக்கு போன நியாயம் அப்போது நீ இப்பொழுது ஒதுக்கப்பட்டிருக்கிறாய் நீயும் உன் பிள்ளையும் இப்பொழுது தள்ளப்பட்டிருக்கிறீர்கள் தனிமையில் இருக்கிறீர்கள் வேதனையில் இருக்கிறீர்கள் ஆனாலும் இந்த நேரத்திலும் நீ கர்த்தரை நோக்கி பார்த்தால் ஆகாரின் தேவன் உனக்கும் இரக்கம் செய்வான் அல்லா லூயா உன்னுடைய என்றைக்கோ செய்த ஒரு தவறை என்றைக்கும் வைத்துக்கொண்டு உன்னை தண்டித்து தண்டித்து அழிக்க வேண்டும் என்பது தேவனுடைய நோக்கம் கிடையாது வேறு பல சூழ்நிலைகள் மனித வாழ்க்கைகளில் இருக்கலாம் இருந்தாலும் உன்னை கர்த்தர் கைவிட மாட்டார் நீ மட்டும் அவர் பாதத்தில் வர வேண்டும் அவர் முன்னிலையில் தாழ்த்த வேண்டும் அவரிடத்தில் கெஞ்ச வேண்டும் நிச்சயமாய் அன்றைக்கு அந்த பிள்ளையும் தாயும் போட்ட சத்தத்தை வனாந்திரத்தில் போட்ட சத்தத்தை கர்த்தர் கேட்டார் அல்ல லூயா இவளுக்கு ஏற்கனவே இந்த கர்த்தரை பற்றி தனிப்பட்ட ஒரு அனுபவம் உண்டு இதுக்கு முன்னாடி பிள்ளை பறக்கும் முன்னாடி வந்து இவ என்ன பண்ணுறா முறை சாராளின் அடிமைத்தனம் தாங்க முடியலன்னு சொல்லிட்டு ஓடி போறா ஓடி போகும் பொழுதும் கர்த்தர் இவளை சந்திக்கிறார் தூதனானவர் இவளை சந்தித்து நீ திரும்ப போ சாராளு கீழே அடங்கி இரு அப்படி சொல்லி அனுப்பி வைத்த சம்பவத்தையும் நாம் பார்க்குறோம் அப்ப அந்த இடத்துல என்னை காண்கிறவரை நானும் கண்டேன் ஏற்கனவே அப்ரஹாம் வீட்டுக்குள்ள இருந்தனால இந்த தேவனை பற்றி நிறைய தெரிஞ்சிருக்கும் அவளுக்கு ஆனா தனிப்பட்ட முறையிலே அவளுக்கு ஒரு ஒரு பெரிய ஒரு அறிவும் விசுவாசமும் இருக்கு என்னை காண்கிற ஒருவர் இருக்கிறார் அல்ல லூயா என் சூழ்நிலைகளை எல்லாம் மனுஷர்கள் அறிய முடியாது ஒருவர் இப்படியும் ஒருவர் அப்படியும் கமெண்ட் சொல்லுவார்கள் ஆனால் என் உண்மை நிலைமையை காண்கிற ஒரு கர்த்தர் இருக்கிறார் இது அவளுக்குள் ஏற்கனவே இருந்திருக்கு ஆனால் அவள் சத்தமிட்டு கூப்பிடும் பொழுது பழைய வனாந்திர ஞாபகம் அவளுக்கு வராமல் இருந்திருக்காது என்னை கண்ட ஒரு தேவன் உண்டு அல்ல அவரை மறுபடியும் அவள் கண்டாள் அலை லூயா இந்த மாதிரி ஒரு தள்ளப்பட்ட ஒரு சூழ்நிலையில் குற்றம் சாட்டப்பட்டு ஒதுக்கப்பட்ட சூழ்நிலையில் இனி நீ இங்க இருக்கிறது ஒவ்வாது ஒத்து வராது என்று சொல்லக்கூடிய சூழ்நிலையில் ஒதுக்கி தள்ளப்பட்டவர்கள் யாரா இருந்தாலும் ஒருவளை நீங்களே அந்த தவறு காரணமா இருந்தாலும் கூட கர்த்தர் மன்னித்து இறங்க ஆயத்தமாக இருக்கிறார் அல்லே லூயா சில முதியவர்கள் மகன் குடும்பத்தோடு வாழ முடியாதபடி மகனும் பார்க்கிறான் தாயையும் சமாளிக்க முடியவில்லை மனைவியும் சமாளிக்க முடியவில்லை ரொம்ப முயற்சி எடுத்துவிட்டு கடைசியில் என் குடும்பம் சமாதானமாக இருக்க வேண்டும் என்றால் என் தாயாரை முதியோர் இல்லத்தில் சேர்த்து விட வேண்டும் என்று சொல்லி அந்த மகனும் மருமகளுமாக தாயாரை கொண்டு முதியோர் இல்லத்தில் விட்டுறார் ஆனால் இந்த தாய்க்கு அந்த வேதனை தாங்க முடியவில்லை என்னன்னாலும் நான் அதில் கடந்திருப்பனே எனக்கு அவன் பராமரிச்சுருக்கலாமே என்கிறது எந்த தாய் தகப்பனுடைய உள்ளத்திலும் இருக்கும் நீங்கள் கைவிடப்பட்டவர்களாக இருக்கிறீர்கள் வேதனையோடு காணப்படுகிறீர்கள் ஆனாலும் கர்த்தர் உங்களுக்கு இருக்கிறார் இங்கே போயிருக்கிற இடத்துல உங்களுக்கு ஆறுதலையும் ஆதரவையும் கர்த்தர் கட்டாயம் தருவார் அல்லே லூயா ஸ்தோத்திரம் சில பெற்றோரிடத்திலும் தவறு உண்டு மருமகள் ஒரு விதமாக இருப்பா இவங்களும் விட்டு கொடுக்க மாட்டாங்க இந்த மாமியார் அல்லது இந்த மாமனார் அவர்களும் கொஞ்சம் விவேகமாக சரி அவளுக்கு அனுபவம் இல்லை அவள் சின்ன வயசு என்னத்தோ பேசிட்டு போகிறா என்னத்தையோ செஞ்சுட்டு போகிறா அவளுக்கு இந்த பிள்ளைகளையும் வளர்த்து வேலைக்கும் ஓடிக்கிட்டு சாயங்காலம் வருகிறா எல்லாம் சேர்த்து டென்ஷனில் அவள் சில சமயம் அதை இதை பேசிடுவா எதா செஞ்சிருவான்னு இவங்களுக்கு அவ்வளோ அனுபவம் இருக்கிறதே எவ்வளோ வயது எவ்வளோ அனுபவம் அந்த அனுபவத்தில் கொஞ்சம் அமைதியாக இருக்கணும்னு கூட சிலர் பார்க்கறது இல்லை அவளுக்கு ஒத்து இவர்கள் நிற்கிறாள் அப்புறம் பையன் என்ன பண்ணுவான் நடுவில் கிடந்து அவன் என்ன பண்ணுவான் இப்படியும் சூழ்நிலைகள் சில குடும்பத்திலே வருகிறது அதனால் இப்படி எந்த ஒரு சூழ்நிலையிலும் உங்களில் தவறு இருக்கலாம் அவங்க பேச்சு சரியில்லாமல் கோவத்தில் மருமகளை மகனை ஏதோ பேசி அவங்க உடனே அதில் ஒரு முடிவெடுத்து இனி இது சரி வராது கொண்டு சேர்த்துருவோம் அப்படியெல்லாம் செஞ்சுருக்கலாம் அப்படி இருந்தால் கூட நீங்கள் கர்த்தரை நோக்கி பாருங்கள் கர்த்தர் உங்களை கைவிடவே மாட்டார் அல்ல மறுபக்கமும் இருக்கிறது சிலரை பார்த்தா கல்யாணமாகி கல்யாணமாகி விட்டார்கள் கணவனும் மனைவியும் ஆகிட்டார்கள் ஆனால் ஸ்டெடி ஆகலை பொருளாதாரத்தில் ஒரு ஸ்டெடி இல்லை அதுக்கு முன்னாடியே தனிக்குடித்தனம் போன அனுப்பிவிட்டுருவார்கள் அப்படி சில குடும்பங்களில் பிள்ளைகள் பாதிக்கப்படுவதும் கண்டிப்பாக இருக்கிறது அவர்களுக்கு நிற்க பலன் இல்லை ஒரு வாய்ப்பும் இல்லை அப்பொழுதே பிடித்து கொஞ்சம் ஒரு அஞ்சு வருஷம் பத்து வருஷம் ஆன பிறகு கூட நீங்கள் தனியாக சமையல் பண்ணுங்கள் தனியாக இருங்க நம்ம ஒன்றா இருப்போம் சந்தோஷமா இருப்போம் ஆனால் தனித்தனியா இருப்போம்னு சொன்னா கூட பெரிய பாதிப்பு இருக்காது காலத்துக்கு முன்னே அப்படி பண்ணி அந்த நாளில் ரொம்ப வேதனையோடு இருக்கக்கூடிய பிள்ளைகள் புதிய தம்பதிகள் இருக்கலாம் நீங்களும் கவலைப்படாதருங்கள் அந்த சில நியாயங்கள் உங்களுக்கு கிடைக்காம போனாலும் நீங்கள் உங்கள் பாதிப்பை கர்த்தர் அறிகிறார் அல்ல லூயா ஆனால் அந்த பாதிப்புகளின் நடுவில் நீங்கள் கர்த்தரை நோக்கி பாருங்கள் ஆனால் நான் ஒன்று சொல்லுவேன் நாம் யார் நம்முடைய பாதிப்புகள் நடுவில் கத்தரை நோக்கி பார்க்கும்போதும் இந்த பாதிப்பை அகற்றும் எனக்கு உதவி செய்யும் என்கிற ஒரே நோக்கத்தோடு பார்க்காம இதில் நான் என்ன செய்யணும் நான் எங்கே திருந்தணும் என்கிற ரெண்டையும் சேர்த்து நாம் கர்த்தரிடத்தில் அணுகுவோம் என்றால் நிச்சயம் அது ஒரு நிரந்தர தீர்வாக மாறும் அல்லையூயா இந்த வார்த்தையை திரும்ப சொல்கிறேன் கவனிங்க நமக்கு எந்த விதமான பாதிப்பு வந்தாலும் நாம் உடனே ஐயோ கர்த்தாவு இதை மாற்றோம் அதை மாற்றோம் இதை செய்யும் அதை செய்யும் அப்படி தானே ஜோம் பண்ணுவோம் அது ஒரு பக்கத்துக்கு கரெக்டு ஆனால் அதோட நிறுத்தாமல் வேதத்தை அறிந்த தேவ சித்தத்தை அறிந்த தேவ மக்கள் எல்லா விஷயத்திலும் மறுபக்கம் ஆண்டவரே நான் என்ன செய்யணும் நான் என்ன செய்யணும் அதையும் நீங்கள் கேளுங்க அப்போ உங்களுக்கு ஒரு சரியான ஒரு ரெமடி ஒரு சரியான தீர்வு அதில் கட்டாயம் கிடைக்கும் என்ன செய்ய வேண்டும் என்ற பகுதியில் நீங்க பார்க்கும் பொழுது ஒன்றில் நான் திருந்த வேண்டிய சில விஷயம் இருக்கலாம் ஏன் தப்பும் இருக்கும் சில விஷயங்கள்ல நான் இன்னைக்கு தள்ளப்பட்டிருக்கிறதுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கிறதுக்கு நான் இன்றைக்கு பாதிக்கப்பட்டிருக்கிறதுக்கு என் தவறு அதை உணர்த்தி தருவார் உணர்த்தி தருவார் நம்ம நியாயத்துக்காக போராடுறோன்னு போராடிட்டே இருப்போம் ஆனால் அதுக்குள்ளேயும் சில தவறுகள் இருக்கும் அதெல்லாம் கத்தர் உணர்த்தி தரும்பொழுது நம்ம நிறைய பாடங்கள் படிப்போம் ஓஹோ இனி இந்த மாதிரி இடத்துலையும் நான் அமைதி எடுக்கணும் என் வாயை திறக்கக்கூடாது இந்த மாதிரி வார்த்தை பேசக்கூடாது இந்த மாதிரி ஒரு ஒரு ஸ்டெப்பு நான் எடுக்கக்கூடாது நிறைய சீர்திருத்தம் உண்டாகும் இது நம்ம தொடர்ந்துள்ள வாழ்க்கைக்கு நித்தியத்துக்கு நேரான ஓட்டத்துக்கு பிரயோஜனமாக இருக்கும் அல்ல நிச்சயமாக எனவே அப்படிப்பட்டது ரெண்டாவது ஒரு தப்பும் செய்யலை ஒரு தப்பும் செய்யல கர்த்தருடைய பார்வையிலும் நம்ம கிட்ட ஒரு தப்பும் இல்லை நம்ம பாதிக்கப்பட்டிருக்கோம் நம்ம தள்ளப்பட்டிருக்கோம் நம்ம வேதனைப்படுத்தப்பட்டு கொண்டிருக்கோம் அப்படி இருந்தாலும் இந்த ரெண்டு பார்ட்டையும் நீங்க கேட்கணும் ஆண்டவட்ட எனக்கு இந்த வேதனை மாற்றும் என்றும் கேட்கணும் இதுல நான் என்ன செய்யணும்னு அதுலையும் கேட்கணும் அல்ல லூயா அது சில சமயம் கர்த்தர் நமக்கு சில படிப்பினைகளை தருவதற்கோ அல்லது அடுத்த எதிர்காலத்தில் நம்மை உருவாக்குகிற ஒரு நோக்கத்துடன் கூட கர்த்தர் சில வேளை என்ன பண்ணியிருக்கலாம் இப்படிப்பட்ட காரியத்தை அனுமதிச்சிருக்கலாம் ஆகாருக்கு அப்படிதான் அவள் தப்பு செய்தான்னு எந்த இடத்துலையும் நம்ம சொல்ல முடியாது பார்வனுடைய வேலைக்காரியில் ஒருத்தியாக இருந்தா அவன் அவ்வளோ பரிசாக யாருக்கு கொடுத்துட்டான் ஆப்ரஹாமுக்கு கொடுத்துட்டான் ஆப்ரஹாம் வீட்டுக்குள்ள வந்தா அங்க ஒரு வேலைக்காரியாக தான் இருந்தா சாரால் தான் என்ன செஞ்சா அவளை பிடிச்சி கணவனுக்கு மர்மனையாட்டியா கொடுத்தா அவ என்ற பிள்ளைய பெத்தா இதுல ஏதாவது ஆகார் மேல தவறு இருக்கா இல்ல அப்படி இருக்கலாம் சில வேளை நம்மிடத்தில் ஒரு தவறும் இல்லாதிருந்தோ நாம் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறோம் என்றால் கண்டிப்பாக நாம் வந்து அங்கேயும் இந்த ஜெபம் பண்ணணும் என கத்தர் ஒரு பெரிய நோக்கத்தோடு செய்கிறார் அல்ல அந்த நோக்கத்தின் வழியில் நாம் முன்னேறுவதற்கு சில சுபாவ சீர்திருத்தங்கள் அந்த நேரத்தில் செய்வார் அல்லது சில அறிவுகளை நமக்கு தருவார் சில எதிர்கால வெளிப்பாடுகளை கூட சிலருக்கு கொடுக்கலாம் பக்குவப்படுத்துவார் அடுத்த ஸ்டெப்பு மேலே போறதுக்குள்ள பக்குவம் கிடைக்கும் இது எல்லாமே கர்த்தர் நமக்கு நம்ம மேலே இருக்கிறவர் நம்முடைய லைஃப் லாங் நம்ம கடைசி மூச்சு வர உள்ள காரியத்தை ஒரே நேரத்தில் பார்க்கக்கூடியவர் நித்தியத்தில் நமக்காக வைத்திருக்கிற மேன்மையை அவர் அறிந்திருக்கிறார் இதுக்கெல்லாம் சேர்த்து நம்மளை உருவாக்குறார் இது நம்ம அறிவு கேட்டாது இது நம்ம பிரசங்கத்திலையும் நிற்காது நம்முடைய வெளிப்பாட்டிலையும் நிற்காது அது பெரிய ஒரு வேலையை அவர் செய்கிறார் அல்ல இல்லையா சோ நம்ம ஒவ்வொருவரை குறித்து தேவன் வைத்திருக்கிற நோக்கங்கள் பெரியது அவருடைய கிரியை பெரியது அதனால இன்றைக்கு எந்த ரீதியில் பாதிக்கப்பட்டிருக்கீங்க வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறீர்கள் உங்களை கர்த்தருக்கு முன்பா தாழ்த்துங்க இப்ப ஆகாரெல்லாம் தன்னை நியாயவாதியாக பேசுறதுக்கு நிறைய பேச்சிருக்கு பேசுனா இருந்தே பேசுவான் பார்வோன் கிஃப்ட் கொடுத்ததுல இருந்து சாராள் எடுத்த தீர்மானத்துல இருந்து கடைசில அதிகாலையில் அன்று நடந்த அதிர்ச்சி சம்பவம் யாருக்கு தாங்க முடியும் அது எல்லாம் சேர்த்தவ பேசணும்னா பல மணி நேரம் பேச முடியும் இது மாதிரிதான் நீங்களும் பேச ஆரம்பிச்சிங்கன்னா பேசலாம் நிறைய வேதனைகள் வாழ்க்கை சரித்திரமே வேதனையின் சரித்திரம் ஆனா அதன் நடுவிலும் நம்மை கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்போம் கர்த்தருக்கு முன்பாக தாழ்த்துவோம் லூயா நியாயவாதி நியாயவாதி என்கிட்ட தான் நியாயம் இருக்கு இதை உலகமெல்லாம் சொன்னனால உலகம் நீதி செய்யுமா உலகம் நியாயம் தருமா அவருக்கு தெரியும் உங்க நியாயம் நீங்க சொல்லாமலே அவருக்கு தெரியும் அல்ல லூயா அவருக்கு முன்பாக இருக்கிறோம் என்னை காண்கிற தேவன் அல்ல லூயா என்னை காண்கிற தேவனை நானும் இவ்விடத்தில் கண்டேன் அல்லவா அல்ல லூயா இந்த அறிவு நமக்குள் இருக்கட்டும் கர்த்தர் சாராளுக்கும் ஈசாக்குக்கும் வைத்த பாதை வேற அதுல தான் அவர் நடத்துவார் ஆகாரே உனக்கும் இஸ்மவேலுக்கும் வைத்த பாதை வேற அதுல தான் உங்களை நடத்துவார் நீ அதனால கர்த்தர் வைத்த பாதைக்கு ஒப்புக்கூட அது கர்த்தருடைய நியாயம் மறுபக்கம் இங்கிருந்து புடுங்கி எறியப்பட்ட ஒரு சூழ்நிலையில் நீ அடைகின்ற வேதனைகள் பாதிப்புகள் இதற்கும் காயம் கட்ட உன்னையும் உன் வழியில் சரியாய் நடத்த கர்த்தர் இரக்கம் இருக்கிறார் அல்லேலூயா அல்லேலூயா ஸ்தோத்திரம் அப்ப இந்த சம்பவத்திலே நாம் ஒன்றை புரிந்து கொள்ளுகிறோம் நாம் கர்த்தருடைய நியாயத்தின்படி சில காரியங்களில் இன்றைக்கு பாதிக்கப்பட்டிருந்தாலும் மறுபக்கம் கர்த்தர் நம்மை ஆற்றி தேற்றி திடப்படுத்தி நடத்துகிறவர் எத்தனை பேர் புரிந்து கொண்டீர்கள் அல்லேலூயா இனி இதில் மறுபக்கம் இந்த கர்த்தரை சேவிக்கிற பிள்ளைகளாகிய நமக்கும் இந்த உள்ளம் இருக்கணும் அவர்கிட்ட நம்ம இதெல்லாம் பெற்றுக்கொள் அவருடைய நியாயத்தையும் அவருடைய இரக்கத்தையும் சேர்த்து நம்ம அனுபவித்து தான் நம்ம நிக்கிறோம் இல்லட்ட என்னைக்கும் விழுந்து போயிருப்போம் அப்ப இதே நியாயத்தையும் இதே இறக்கத்தையும் சேர்த்து மற்றவங்களுக்கும் கொடுக்க கற்றுக்கொள்ளணும் அதுவும் நிச்சயம் நாமும் நியாயத்துக்கு நியாயம் இறக்கத்துக்கு இறக்கம் அல்ல லூயா ஆனால் எதில் நியாயம் செய்யணும் எதில் இறக்கம் செய்யணும்

ஒரே நேரத்தில் இந்த ரெண்டு பக்கத்தையும் சிந்திக்கக்கூடிய ஒரு உள்ளம் இருந்தால் நாம் கர்த்தருடைய தாசர்கள் அல்ல லூயா அந்த கர்த்தருடைய ஆவியை பெற்றவர்கள் இந்த நிலை இருக்கணும் அதாவது சொல்லுவார்கள் தனக்குன்னு ஒன்று வந்தால் இறக்கத்தை சைடை பிடிச்சிக்கிடுவாங்க அதெல்லாம் பற்றி பேசுவாங்க அடுத்தவனுக்கு அதே மாதிரி ஒன்று வந்தால் நியாயத்தை மட்டும் பேசுவாங்க அந்த பக்கம் இறக்கத்தையே காட்ட மாட்டாங்க இது மனுஷ இயற்கை அப்படி இராமல் எந்த ஒரு சூழ்நிலையிலும் ரெண்டு பக்கத்தையும் சேர்த்து சிந்தித்து இந்த வேதத்தின் ஒழுங்கிலே அந்த கர்த்தருடைய உள்ளத்தின்படி கர்த்தருடைய உள்ளத்தின்படி அவருடைய ஆவியின்படி நம்ம செய்ய கற்றுக்கொள்வோம் என்றால் அது பெரிய ஒரு ஆசீர்வாதமான வாழ்க்கை அல்ல கர்த்தர் கிருபை செய்வாராக ரெண்டாவதாக ஒரு விஷயம் யாத்தனாவ புஸ்தகம் நான்காம் அதிகாரம் வாசிங்க இருபத்தி நான்கிலிருந்து இருபத்தி ஆறு மட்டும் யாத்திராம நான்கு இருபத்தி நான்கிலிருந்து இருபத்தி ஆறு மட்டும் வழியிலே தங்கும் இடத்தில் கர்த்தர் அவனுக்கு எதிர்பட்டு அவனை கொல்ல பார்த்தார் அப்பொழுது சிப்போராள் கருக்கான ஒரு கல்லை எடுத்து தன் புத்திரனுடைய நுனித்தோலை அறுத்து அதை அவன் கால்களுக்கு முன்பாக எறிந்து நீர் எனக்கு இரத்த சம்பந்தமான புருஷன் என்றால் பின்பு அவர் அவளை விட்டு விலகினார் அப்பொழுது அவள் விருத்த எனக்கு ரத்த சம்பந்தமான புருஷன் என்றாள் இங்கே சம்பவம் உங்களுக்கு தெரியும் மோசையை முட்சடியில் தோன்றி அழைத்தார் அது ஒரு பெரிய ஒரு ப்ராசஸா இருந்தது கடைசில ஒப்புக்கொடுத்தான் ஒப்பு கொடுத்தான் எகிப்துக்கு அனுப்புவேன் என்று சொல்லி அழைத்தார் அழைத்து இப்ப மோசே குடும்பத்தையும் கூட்டிக் கொண்டு எகிப்துக்கு போறதுக்கு ரெடி ஆயிட்டார் அவனும் அவன் மனைவி சிப்போராளும் ரெண்டு பிள்ளைகளும் அப்போ இப்போ இவங்க புறப்பட்டு போகும் பொழுது பாருங்கள் வழியிலே கர்த்தர் திடீர்னு ராத்திரி குறுக்க வந்து நிற்கிறார் ப்ரய் சொல்லோட கர்த்தர் கூட குறுக்க வந்து நிற்கிறார் மோசையை கொல்லுகிறதுக்கு நிற்கிறார் காலையில் தானே அழைச்சார் காலையில் தானே அவன் நான் வரமாட்டேன் வரமாட்டேன் சொன்னாலும் இல்லை நான் உனக்கு வாயாக இருப்பேன் உனக்கு எல்லா செருவேன் எல்லாம் தருவேன்னு சொல்லி அழைத்துக்கிட்டு இப்போ ராத்திரி வந்து கொல்லுகிறதுக்கு நிற்கிறார் மோசையை அப்போ சிப்போராளுக்கு புரிஞ்சு போச்சு விஷயம் ஏன் வந்து நிற்கிறார் மகன் விருத்த சேதனம் பண்ணப்படவில்லை எப்ரேயருடைய ஒழுங்கின்படி வந்து விருத்த சேதனம் மிக முக்கியம் அபிரஹாமின் சந்ததிக்கு சிப்போராள் வந்து யாரு அந்த மீதியானிய எத்ரோவுடைய மகள் அவள் அவள் வந்து எப்ரேய பெண் கிடையாது ஸோ அவள் ஒருவேளை மோச சொல்லி இருக்கலாம் அவள் அதுக்கு விருப்பம் இல்லாமல் இருந்தாளா என்ன நடந்துன்னு தெரியல இப்போ கர்த்தர் வந்து மோசையை கொல்ல நிற்கும் பொழுது அவளுக்கு தெரிஞ்சு போச்சு விஷயம் இது தான் உடனே அவளே விர்த்து பண்ணிட்டா பையனுக்கு அப்போவுமே அவளே பண்ணிட்டு நீர் எனக்கு விற்த்த செய்த இரத்த சம்பந்தமான புருஷன் அப்படிங்கிறான் அப்போ அதில் இருக்கிற ஒரு குறை இப்பொழுது கிளியரானனால கர்த்தர் விலகி போனார் அல்ல லூயா இதில் நிறைய பாடங்கள் இருக்கிறது அதாவது எவ்வளோ பெரிய அழைப்பு பெற்ற தேவ மனுஷனாக இருந்தாலும் எவ்வளோ பெரிய அபிஷேகம் எவ்வளோ வல்லமையாக இருந்தாலும் அங்கேயும் குறை வரும்போது கத்தர் விட மாட்டேங்கிறார் வந்து நிற்கிறார் கொல்லுகிறதுக்கு காலையில தான் அவனை விடாபிடியா பிடிச்சி ஊழியத்துக்கு அழைச்சார் அடுத்தது அந்த ராத்திரியே வந்து நிற்கிறார் அப்போ உன்னை ஊழியத்துக்கு அழைத்தது எல்லாம் கரெக்டு ஆனால் நீ உன் இஷ்டம் போல போய் அங்கே செய்ய முடியாது நீ வந்து ஒழுங்குக்குள்ள பிரமாணத்துக்குள்ள நியாயத்துக்குள்ள வந்து தான் செய்யணும் அல்ல அதுக்கு தான் ராத்திரி வந்து இப்படி நிக்கிறார் அது நம்ம எல்லாருக்கும் ஒரு எச்சரிப்பு அழைப்பு வந்துட்டு அபிஷேகம் வந்துட்டு ஒரு இடத்துல அற்புதம் நடந்துட்டு ஒரு இடத்துல சொப்பனம் கண்டுட்டுன்னு சொல்லி நம்ம மனம் போல நடக்க விடவே மாட்டார் அல்லே லூயா யாரா இருந்தாலும் சரி எப்பொழுதும் என் வழியில் நடக்கணும் என் நியாயத்தில் நிற்கணும் என் பிரமாணத்தை கை கொள்ளணும் அல்லே லூயா சரி நான் சொல்ல வர்ற விஷயம் இது இந்த பிரச்சனை எதனால வந்து கர்த்த நியாயம் செய்ய வந்து நிற்கிறார் அது கர்த்தோடைய நியாயம் இவள்னால வந்தது சிப்போராள் தெரியுது அவளே டக்குன்னு போய் விருத்தசேனம் இல்லை நமக்கு தெரியுது இவள் நாள வந்தது அப்ப இந்த அந்நிய பெண்ணை விவாகம் காரணத்தினால மோசைக்கு உயிருக்கே ஆபத்து வந்த அந்த ராத்திரி இது ஏன் கத்தருடைய நியாயம் நியாயத்தை பிடிச்சிட்டு அவர் வரார் இந்த சூழ்நிலை அடுத்து எண்ணாகம புஸ்தகம் பனிரெண்டாம் அதிகாரத்திலே முதல் வசனம் எத்தியோப்பியா தேசத்து ஸ்திரியை மோசே விவாகம் பண்ணியிருந்தபடியினால் மிரியாமும் ஆரோனும் அவன் விவாகம் பண்ணின எத்தியோப்பியா தேசத்து ஸ்திரீ நிமித்தம் அவனுக்கு விரோதமாய் பேசி இப்போ என்ன நடக்கு திடீர்னு ஆரோனும் மிரியாமும் விரோதமாக பேசுறாங்க இந்த ஸ்திரீ நிமித்தம் மோசையின் மனைவி நிமித்தம் அப்படி பேசும் பொழுது நம் சம்பவத்தை சொல்லிட்டு வழக்கத்தை சொல்கிறேன் ஒன்பதாம் வசனம் கர்த்தருடைய கோபம் அவர்கள் மேல் மூண்டது பத்தாம் வசனம் மேகம் கூடாரத்தை விட்டு நீங்கி போயிட்டு மிரியாம் உறைந்த மழையின் வெண்மை போன்ற குஷ்டரோகி ஆனாள் ஆரோன் மிரியாமை பார்த்தபோது அவள் குஷ்டரோகியாய் இருக்க கண்டான் பிறகு ஆரோன் மோசை கெஞ்சினான் மோசை தேவனிடத்தில் கெஞ்சினான் அப்புறம் கர்த்தர் சொன்னது பதினான்காம் வசனம் கர்த்தர் மோசியை நோக்கி அவள் தகப்பன் அவள் முகத்திலே காரி துப்பினது உண்டானால் அவள் ஏழு நாள் வெட்கப்பட வேண்டாமோ அது போலவே அவள் ஏழு நாள் பாளையத்துக்கு புறம்பே விலக்கப்பட்டிருந்து பின்பு சேர்த்து கொள்ளப்பட கடவுள் என்றார் அல்லே லூயா இப்ப பாருங்க அந்த சிப்பொராளுக்காக தேவன் இப்ப வைராக்கியத்தோடு வந்து நிற்கிறார் அவளை வச்சுதான் இப்ப இவங்க ரெண்டு கிண்டல் பேசுறாங்க அன்னைக்கு அவ நியாயத்துக்குடியாதனால மோசையை கொல்ல வந்து நின்றவர் அது அவருடைய நியாயத்தின் பகுதி இன்னைக்கு அந்த சிப்போரால இந்த ஆர்வனும் மிரியாமும் இப்படி இவன் கல்யாணம் பண்ணிட்டான் சொல்லி பேசின விஷயத்தை வச்சுட்டு அவர் அவளுக்காக வைராக்கியமாக எழும்பி நிற்கிறாரு அவளை ஏழு நாள் பாளையத்து புறம்பை ஆக்கி போட்டார் மிரியாமை அல்ல மிரியாம் சாதா ஆளு இல்லை அவ அன்றைக்கு மூன்று தலைவர்களில் ஒருத்தி ஆரோன் மோசே மிரியாம் மிகா தீர்க்க தரிசனத்துல சொல்லி இருக்கு கர்த்தர் மோசையும் கொண்டு இசுர வேலை நடத்தினார் தீர்க்கதரிசி அவளுக்கு ஒரு அடி கொடுத்து அவளை ஏழு நாள் எல்லா பப்ளிக் அறிய பாளையத்து புறம்பு ரொம்ப ஒரு தண்டனை கொடுத்தார் யாருக்காக கொடுத்தார் அதே மோசையின் மனைவிக்காக அல்ல லூயா இதுல வேற சர்ச்சை கருத்துக்கள் கொஞ்சம் உண்டு கொஞ்சம் கூர்ந்து படிக்கிறவர்கள் சிலருக்கு அந்த சர்ச்சைகளுக்குள்ளே நம்ம போக வேண்டாம் சாதாரணமாக எடுத்துக்கொண்டால் இந்த சிப்போராள் இவளை மோசி விவாகம் பண்ணி அந்த அவன் புறப்பட்டு போகும்போது கூட கூட்டிகிட்டு போய் அந்த போகிற வழியில் தான் அந்த நான் முதல் சொன்ன சம்பவம் நடந்தது அதுக்கு பிறகு கொஞ்ச காலம் மாமனார் வீட்டில் கொண்டு விட்டுட்டார் அது எவ்வளோ காலம் நமக்கு தெரியல கொஞ்சம் காலம் அப்போது எத்தரோ வீட்டில் அந்த தாயும் பிள்ளைகளும் நிற்கும் பொழுது மோசி ஆரோனோடும் மிரியாமோடும் இஸ்ரோ வேலை நடத்தி கொண்டிருந்தார் பிறகு எத்தரோ கொண்டு விட்டார் திரும்ப அது பைபிளில் இருக்கிறது திரும்ப கொண்டு இங்கே மோசையோடு சேர்த்து விட்டார் அப்படி வந்த பிறகு இந்த பரியாசம் நடந்திருக்க வாய்ப்பு உண்டு லூயா எனது கல்யாணம் நடந்து ஏறக்குறைய நாற்பது வருஷம் ஆயிருக்குமே இந்த இந்த சம்பவத்தில் நாற்பது வருஷத்துக்கிட்ட ஆயிருக்கும் அப்போது இப்போ ஏன் பிரயாசம் பண்ணாங்க அப்படின்னு சொன்னால் அவள் கொஞ்ச காலம் இங்கே இல்லை அப்பா வீட்டில் இருந்தா அப்புறம் வந்த பிறகு இவங்களுக்கு இந்த மாதிரி பேச்சு குசு குசுன்னு ரெண்டு பேரும் பேசுனதுல தான் கர்த்தருக்கு கோபம் வந்தது அல்லூயா எனவே நம்முடைய பாயிண்ட் என்னன்னா இது அந்நிய தேசத்து பெண் எத்தியோப்பிய ஸ்திரின்னு போட்டிருக்கு மீதியான் தேசத்து பெண்ணன்று போட்டிருக்கு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் அப்போ அந்நிய பெண் அந்நிய பெண்ணை அவள் அது ஒரு ஆப்ரிக்கன் அந்த எத்தியோப்பியான்னு சொல்லும் பொழுது அந்த மாதிரி ஒரு பெண்மணியை இவர் கல்யாணம் பண்ணினது அவள் பாளையத்துக்குள்ளே வந்து தங்கி இருந்தது இவங்க ரெண்டு பேருக்கும் கொஞ்சம் கஷ்டமாக போச்சு அப்போ பாருங்கள் கர்த்தர் அன்றைக்கு அவள் நிமித்தமே கணவனை கொல்ல வந்தவர் இன்றைக்கு கணவன் கூட ஒன்றும் சொல்லலை ஆனால் அவளுக்காக அவர் இறங்கி தீர்க்கத்தரிசியை ஏழு நாள் புறம்பை தள்ளினார் அல்லே லூயா இதுதான் அவருடைய நியாயமும் அவருடைய இறக்கம் அல்லே லூயா ஆகவே தேவ பிள்ளைகளே நம்முடைய வாழ்க்கையில் கவனி கத்தர ஆளு பார்த்து கிரிய செய்கிறவர் அல்ல நிறம் பார்த்து கிரிய செய்கிறவர் அல்ல இனம் பார்த்து கிரிய செய்கிறவர் அல்ல ஜாதி பார்த்து கிரிய செய்கிறவர் அல்ல மதம் பார்த்து கிரிய செய்கிறவரும் அல்ல அல்ல அவர் தமது நியாயத்தையும் தமது இரக்கத்தையும் எல்லாருக்கும் கட்டளையிடுகிறார் ஆமென் அதே வேளையில் அவருடைய நியாயத்தின்படி நடக்கிறவர்களாகிய தேவ பிள்ளைகளுக்கோ அநேகம் ஆசீர்வாதங்களை அவர் வைத்திருக்கிறார் அல்ல லூயா லூயா எனவே இன்றைக்கு தெய்வ மக்களை இந்த மாதிரி ஒரு நாள் உங்கள் நிமித்தமே உங்க குடும்பத்துக்கே ஒரு ஆபத்து என்கிற நிலை இருந்திருக்கலாம் அதனால என்னைக்கும் உங்களை வித்தியாசமான பார்வையில் கத்தர் பார்க்கறது இல்லை அல்ல லூயா நாளைக்கு உனக்கு ஒரு பிரச்சனை வரும் பொழுதும் இந்த கத்தர் இறங்கி வந்து நிற்பார் அல்ல லூயா அதான் இறக்கும் சிப்போராளே உன் நிமித்தமாக கணவனுடைய உயிர் போக வேண்டியதாக இருந்த ஒரு காலம் உண்டு அன்றைக்கு கர்த்தர் பட்டயத்தோடு வந்து நின்றார் உன்னிமித்தமாக ஒரு சகோதரி ஒரு சகோதரன் ஒரு பிள்ளை உன் அந்த குடும்பத்துக்கு எவ்வளவோ பேர் ஆபத்துகள் உன் நிமித்தமாக அந்த குடும்பத்துக்கு எத்தனையோ நஷ்டங்கள் கஷ்டங்கள் தலை குனிவுகள் ஆனால் என்னைக்கும் அப்படி இருக்காத மகனே மகளே ஒரு காலம் வரும் அப்பொழுது உனக்காகவே கர்த்தர் இறங்கி நின்று கிரியை செய்வார் என்னைக்கோ நடந்த ஒரு சரித்திரத்தை என்னைக்கோ நடந்த ஒரு சம்பவத்திலே நான் குற்றவாளி நான் குற்றவாளி தான் என் புருஷனுக்கு இது வந்து தான் என் பிள்ளைக்கு இது வந்து மனைவிக்கு இது வந்து அவங்களுக்கு வந்து இவங்களுக்கு வந்து அது உண்மைதான் ஆனால் அது காலம் கடந்து போயிற்று நீ கர்த்தரிடத்திலே மன்னிப்பு பெற்று கொண்டிருக்கிறாய் இன்னியும் கர்த்தர் உன்னை தவறான கண்ணோட்டத்தோடு பார்க்கவே மாட்டார் ஆமேன் கத்துடைய பார்வையில் மன்னிக்கப்பட்ட நீ இனி ஒருபோதும் குற்றவாளி அல்ல ஒரு அல்லா சொல்லுவோம் பிசாசு உடைய பழைய அந்த சம்பவத்தை திரும்ப திரும்ப நினைப்பூட்டி ஒன்னால தான் ஒன்னால தான் அந்த குடும்பம் எழும்பவே இல்லை ஒன்னால தான் அந்த தொழில் எழும்பவே இல்லை ஒன்னால தான் அவன் பிள்ளைகளுக்கு ஒரு நன்மை வரல ஒன்னால தான் அவன் தாய் தகப்பம் இப்படி இருக்கிறாங்க திரும்ப திரும்ப இதை தூண்டி குற்ற உணர்வுக்குள் ஆக்கி உன்னை கட்டி போட்டு வேதனைப்படுத்துவது பிசாசினுடைய கிரியை ஆமேன் இதை புரிந்து கொள் ஆம் ஒரு நாள் என் நிமித்தம் தான் என் குடும்பம் கலங்கிச்சு என் நிமித்தம் தான் இத்தனை கஷ்டம் வந்தது உண்மைதான் ஆனால் இன்று என்றைக்கும் அப்படி இருக்க போறதில்லை கர்த்தர் எனக்காக எழுந்தருளுவார் அல்லே லூயா அந்த பெண்மணிக்காக மேகத்திலே இறங்கி வந்தார் அல்லே லூயா மூணு பேரையும் கூப்பிடுறார் மூணு பேர் வாங்க ஆரோன் மோசே மிரியாம் வாங்க கூப்பிட்டு தனிப்பட்ட முறையில் நியாய தீர்ப்பு கொடுத்துட்டு போனார் அல்ல லூயா அவ கேட்டாளா அவன் கேட்டானா கர்ச்சர் எவ்வளவு இறக்கம் உள்ள தேவன் அலை லூயா அதனால நீ போய் இது பிராது கொடுக்க வேண்டிய அவசியம் கூட இல்லை உன் வேதனை கர்ச்சர் அறிகிறார் ஒரு நாள் நீ குடும்பத்திற்கு சாபத்தை வாங்கி கொடுத்த அல்லது தேவ கோபத்தை கொண்டு வந்த கஷ்டங்களை கொண்டு வந்த மகன்தான் மகள்தான் ஆனால் என்றைக்கும் நீ அப்படி இருக்க போகிறதில்லை நீ இன்றைக்கு கர்த்தருக்கு முன்பாய் உன்னை தாழ்த்தி கர்த்தருடைய பாதத்தில் வா கர்த்தருடைய கைக்குள்ளே வா கர்த்தர் உன்னை நடத்தட்டும் பார் உனக்காகவோ மேகத்திலே இறங்கி வருவார் உனக்காகவும் அவர் பேசுவார் உன்னை எதிர்த்தவர்களுக்கு செய்ய வேண்டியதை அவர் செய்வார் அல்லேலூயா அவர் நியாயமும் அவர் இறக்கமும் உள்ள தேவன் அல்லே லூயா அவர் நியாயமும் சொல்லுங்க தேவன் அமை சரி இதே மாதிரி நம்ம உள்ளமும் இருக்கணுமே செகண்ட் பார்ட்டையும் நம்ம விட்டுற கூடாது கர்ச்சர் நமக்காக இப்படி செய்கிறார் அதே மாதிரி உங்க வாழ்க்கையிலையும் ஒரு நாள் உங்களுக்கு கஷ்டம் தந்த ஒரு நபர் குடும்பத்திலயோ வேலையிலையோ தொழிலையோ சபையிலேயோ எங்கேயும் இருக்கட்டும் உங்களுக்கு கஷ்டம் தந்த இந்த தான் எனக்கு இந்த கஷ்டம்லாம் வந்துச்சு என் குடும்பத்துக்கு இதெல்லாம் வந்துச்சு என் தொழிலுக்கு இதெல்லாம் வந்துச்சு சரிதான் அது என்றைக்கும் அந்த ஆளை தவறான கண்ணோட்டத்தோட பார்க்காதீங்க குற்றவாளியாவே பார்க்காதீங்க அவர் மன்னிப்பு கேட்டிருப்பார் அவர் இருப்பார் உனக்கு தெரியுமா அதை விட்டுவிடு அந்த சம்பவங்கள் முடிஞ்சு போச்சு இனி அவர் பாதிக்கப்படும் பொழுது நீ அவருக்காக போய் நெல்லு ரொம்ப மௌனமான அல்லையா எழும்புது சத்தமாக எழும்பலாம் இல்லையா ஸ்தோத்திரம் உன்னை கஷ்டப்படுத்தினவர் துன்பப்படுத்தினவர் உனக்கு இந்த கஷ்டத்துக்கே காரணமானவர் தான் ஆனால் அவருக்கு இப்போ ஒரு கஷ்டம் வந்திருக்கு கண்டும் காணாதவர் போல் போகக்கூடாது அல்ல லூயா அப்போ நியாயத்தை பிடிச்சிட்டான் அன்னைக்கு செய்தான் அன்னைக்கு வாங்க அது கர்த்தர் சொல்ல வேண்டிய வார்த்தை நம்ம வாயிலிருந்து வரக்கூடாது நாமே அவருடைய தயவுல வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்கள் ஆமே நீ என்ன வைராக்கியம் பேசுறதுக்கு நீ யார் அவர் பேசிட்டு அவர் கர்த்தர் எல்லாம் பேசுவார் உன் அப்படி செய்வேன் பேசுவார் இப்படி செய்வேன் பேசுவார் நீ ரொம்ப விவேகமாயிரு அந்த ஆளுக்கு ஒரு கஷ்டம் வந்தா மொத ஆளா ஓடி நின்று உண்மையான உதவி செய் இதுதான் கர்த்தருடைய பண்பு நியாயம்தான் ஆனா மறுபக்கம் இறக்கமும் இருக்கிறதே அல்ல லூயா இந்த உள்ளம் வந்துச்சுன்னா அது உண்மையிலே கிறிஸ்துவின் ஆவிதான் அல்லா ஸ்தோத்திரம் எல்லாரும் எடுக்கலைன்னு நினைக்கேன் தெரியுது எனக்கு ஸ்பிரிட்ல கொஞ்சம் தெரியும் எனக்கு எல்லாருக்கும் உள்ள வரல இது ப்ரைஸ் ஒல்லாட் இப்பவுமே சில கோலியாத்து எழும்பி நிற்குது இந்த பாயிண்டை சொன்னோன்னு யார வேணாலும் மன்னிக்கலாம் இவனையா இவனையா அவனைத்தான் சொல்றார் ஆண்டவர் அல்லே லூயா அவனுக்கு ஒரு கஷ்டம் வந்தால் நீங்க தான் ஃபர்ஸ்டாலா போய் நிற்கணும் ஆமேன் உண்மையான இருதயத்தோடு உதவி செய்யணும் அதுதான் இறக்கம் கிறிஸ்துவனுடைய இரக்கம் லூயா அதெல்லாம் மறந்துருங்க அதை மறக்கிறது உங்களுக்கு நல்லது உங்களுக்கு மனசுக்கும் நல்லது நித்திய ஜீவனுக்கும் நல்லது அதனால இந்த தவறுகள் நம்மளை பாதிப்பை உண்டாக்க நமக்கு பாதிப்பை உண்டாக்கினவர்கள் எல்லாரையும் கிறிஸ்துவுக்குள் மன்னித்து இனி அவர்களை நம்முடைய இருதயத்துக்குள்ள ஒரு இதாக வச்சிருக்காம அதை விட்டு விடுதலையோடு வாழ்வோம் கர்த்தர் நம்மை இன்னும் மேலாய் கொண்டு செல்லுவார் அமேன் அடுத்து மூன்றாவதாக எரிகோ பட்டணத்தையும் அதிலுள்ள யாவையும் அக்னியால் சுட்டரித்தார்கள் வெள்ளியையும் பொன்னையும் வெண்கலத்தினாலும் இரும்பினாலும் செய்த பாத்திரங்களையும் மாத்திரம் கர்த்தரின் ஆலய பொக்கிஷத்தில் சேர்த்தார்கள் இருபத்தி வசனம் எரிகோவை வேவு பார்க்க யோசுவா அனுப்பின ஆட்களை ராகாப் என்னும் வேசி மறைத்து வைத்தபடியினால் அவளையும் அவள் தகப்பன் வீட்டாரையும் அவளுக்குள்ள யாவையும் யோசுவா உயிரோடே வைத்தான் அவள் இந்நாள் வரைக்கும் இஸ்ரவேலின் நடுவிலே குடியிருக்கிறாள் இந்த ரெண்டு வசனத்திலே கத்தருடைய நியாயமும் கத்தருடைய இரக்கமும் வெளிப்படும் நியாயம் என்ன எரிகோ சபிக்கப்பட்ட சபிக்கப்பட்டன எரிகோவை முழுவதும் சுட்டரிக்கணும் அதில் உள்ள ஆட்களை எல்லாம் வெட்டி கொண்டு போட வேண்டும் தேவ கட்டளை ஒரு பொருளையும் கூடாது அந்த பொருளை நீ எடுக்கவும் வெள்ளி வெண்கலத்தால் செய்த பாத்திரங்கள் இது மட்டும் ஆலயம் இதுக்குள்ளே வரணும் அசரிப்பு கூடாரத்துடைய ட்ரெஷரியில வரணும் மற்றது எதையும் தொடக்கூடாது தான் ஆகான் ஒன்றை எடுத்துட்டு வந்துட்டான் அதுக்கு தான் அவன் குடும்பமாக போற அழிஞ்சான் அது வேற சரித்திரம் இப்போ எரிகோ முழுவதும் கர்த்தருடைய நியாய தீர்ப்புக்குள் இருக்கிறது இது கத்தோடைய நியாயம் இந்த பட்டணத்தை முற்றிலும் சுட்டரிக்கணும் என்பது கத்தோடைய நியாயம் அப்ப அதுக்கு உள்ள இருக்கிறா ராகா ராகா அவ இஸ்ரவேலின் தேவனை பற்றி நான் அறிந்தேன் நீங்க வரும்போது செங்கடல் பழந்தது எல்லாம் நான் கேள்விப்பட்டேன் அவர் பெரிய தேவன் அவளுக்கு இந்த இஸ்ரவேல் என்கிற இன்னொரு ஜனத்துடைய சரித்திரம் கொஞ்சம் செய்தி கிடைச்சிருக்கு அதை வச்சு அவளுக்கு ஒரு விசுவாசம் வந்துகிட்டே இருக்கு அதனால இந்த வேவுக்காரர்களுக்கு அடைக்கலம் கொடுத்தாள் இருந்த விசுவாசத்தை கர்த்தர் பார்த்தா எரிகோ முழுவதையும் அழிப்பது என்னுடைய நியாயம் ஆனால் அதற்குள் இருக்கிற என்னை விசுவாசிக்கிற இந்த மகளை அழிப்பது நியாயம் அல்ல அவளுக்கு இரக்கம் கொடுக்கணும் அல்லா ஒட்டுமொத்த எரிகோவை அழிக்கும் அவளுக்கும் அவள் வீட்டுக்குள் இருந்தவர்களுக்கும் மட்டும் பாதுகாப்பை கொடுத்தது தேவனுடைய இரக்கம் அமேன் அமேன் அந்த சிவப்பு நூல் கயறு கட்டி போடும்படி வேவுக்கார சொன்னார்கள் அதே போலவா செய்தா கரெக்டா பாதுகாத்தாங்க அமேன் ஸ்தோத்திரம் எல்லாரையும் வெட்டி போடணும்னாக்கும் ஆனா இவளுக்கு இறக்கம் இவ வீட்டில் யாரை கூட்டி வச்சிருக்காளோ அவங்களுக்கு இறக்கம் ஆங்கிலத்தில் படிக்கும் பொழுது அவளுடைய பொருட்களையும் கூட காப்பாத்தினார்கள் உள்ள மாதிரி தான் இருக்குது பொருட்களையும் கூட உள்ள மாதிரி தான் வருது அப்போ பொருட்களே எல்லாம் சுட்டரிக்கப்பட வேண்டியது இவளுக்கு யூஸுக்குள்ளதை கூட கொடுத்துருக்கிறார் என்று எடுத்துக்கொள்ளலாம் அவ்வளோ தூரம் அவருக்கு பயங்கர நியாயத்தின் நடுவிலும் ஒரு இரக்கம் அல்ல இதெல்லாம் பெரிய விஷயம் சோதங்கோமரா முழுவதும் அக்னியும் கந்தகத்தினால் அழிக்கப்படணும் அவ்வளோ மோசமான பட்டணம் ஆனால் அதுக்குள்ளே ஒரு லோத்து குடும்பத்துக்கு ஒரு இறக்கம் அல்லேலூயா அதனால தேவ மக்களே நமக்கு ஒரு பெரிய பாக்கியம் உண்டு நம் குடியிருக்கிற பட்டணம் நம் குடியிருக்கிற கிராமம் நம்முடைய இனம் ஜனம் தலைமுறைகள் எவ்வளோ பெரிய சாபத்துக்குள் இருந்தால் எவ்வளோ பெரிய பாதகம் செய்தும் மகா கொடிய தண்டனைக்கு கீழா இருந்தால் மகா குடிய தேவ கோபம் பற்றி எறிகிற நிலை அந்த இனத்தின் மேல் அந்த சந்ததியின் மேல் அந்த தலைமுறையின் மேல் அந்த குடும்பத்தின் மேல் அந்த ஊரின் மேல் அந்த பட்டணத்தின் மேல் தேசத்தின் மேல் நின்றாலும் கூட கர்த்தரை தேடும் உனக்கு ஒரு இரக்கம் இருக்கிறது அதனால தேவ பிள்ளைகள் எப்பவுமே ஒரு வியாதி வந்தவுடனே அது எங்க முன்னோர்களுக்கு இருந்தது இப்ப தலைமுறையா எனக்கு வந்துருச்சு இது ஒரு சாபம் வீட்ல ஒரு சங்கடம் நடந்தவுடனே இது எங்களுக்கு தலைமுறை தலைமுறையாக வந்துட்டு சாபம் அப்படி நீங்க சொல்லி சொல்லி அதுக்கு ஒரு நியாயம் கற்பித்து கொண்டு இருக்க வேண்டாம் அந்த சாபத்தை உடைக்கும் சந்ததி தான் நீங்கள் அல்ல லூயா அது எத்தனை கொடிய சாபம் எத்தனை தலைமுறை வந்ததா இருந்தாலும் சரி எத்தனை தேவ கோபம் அப்படி தலைமுறை தலைமுறை தாண்டி வந்தாலும் சரி நான் ரத்தம் பூசப்பட்ட வாழ்க்கை வாழுகிறேன் அல்ல லூயா அந்த தலைப்புள்ளை சங்காரம் வந்த பொழுது ரத்தம் பூசப்பட்ட வீடுகளுக்குள் சங்கார தூதன் நுழையாதது போல எத்தனை தலைமுறை தொடர்ந்து அந்த தீமை வந்து கொண்டிருந்தாலும் ஏன் தலைமுறையில் தலை காட்ட முடியாது இந்த ஒரு வைராக்கியம் வேணும் நம்மளும் உடனே ஆமா அப்படித்தானு வாயை திறந்து விட்டு கொடுத்துட்டே இருந்தோம்னா சாத்தானுக்கு நல்ல வேட்டா போச்சு இவனே அப்படிதான் விசுவாசிக்கான் நீ விசுவாசித்தபடி உனக்கு ஆகு கிடவு என்ன விசுவாசிக்கிறது இது எங்கள் தலைமுறையில் வாரது இதை யாராலேயும் மாற்ற முடியாது இது அந்த காலத்திலே அவன் மந்திரவாதம் செய்து வச்சிருக்கான் இனி அதை எத்தனையோ தலைமுறைக்கு செய்து வச்சுருக்கானா இனி இதை என்ன செய்ய முடியாது உடைக்க முடியாது அவனே நினச்சாலும் உடைக்க முடியாது அது உண்மைதான் ஒரு பக்கம் அப்படிலாம் சாட்சி நான் கேட்டிருக்கேன் செய்தவனே நினச்சாலும் உடைக்க முடியாதான் ஆனால் ஏசு ஒரு நிமிஷத்தில் உடைத்து போடுவார் அல்லை லூயா ஏசுடைய ரத்தம் அவ்வளோ வல்லமை உள்ளது அல்லை லூயா அப்ப நம்ம சிந்தனை அங்க வரட்டும் எல்லாவனுக்கும் அழிவுன்னாலும் எனக்கு அதுக்குள்ளே ஒரு இறக்கம் உண்டு என் தேவனை நான் அறிந்திருக்கிறேன் பயங்கர கோபம் வரும் ஜலசமயம் அக்னியும் கந்தகத்தையும் சேர்த்து ரெண்டு பட்டணத்து மேலே போடணும்னா எவ்வளோ கோபம் வரும் உங்களுக்கு எனக்கு அப்படி ஒரு கோபம் வருமா கோபம் வந்தாலும் அப்படி செய்ய முடியுமா அவர் அப்படி கோபம் வரும் அப்படி செய்வார் ஆனால் அதுக்குள்ளேயும் பொறுமையாக இருக்கிறார் அக்கினி கொஞ்சம் நெல் கந்தகம் கொஞ்சம் இவன் ஓட மாட்டேங்க புறப்பட மாட்டேங்க்யா போவலிய கடைசியில் புடிச்சு இழுத்து போ தள்ளி விட்டுக்கிட்டு தான் அக்கினிய இறங்க வச்சார் எவ்வளவு பெரிய இறக்கம் பாருங்க இந்த தேவனுடைய கோபத்தை மட்டும் நினைத்து இருப்பதல்ல அவருடைய கிருபையும் இறக்கத்தையும் கூட நினைத்து நாம் கர்த்தருடைய கிருபையிலே பலன் கொண்டு வாழ்வோம் அல்ல லூயா ஸ்தோத்திரம் ஸோ இங்கே ராகா விஷயம் அதே மாதிரி ஒரு ரூத்துடைய சம்பவம் ரூத்தை பற்றி சொல்லும்போது உபாகமம் இருபத்தி மூன்று மூன்றும் நான்கு வாசிங்க உபாகமம் இருபத்தி மூன்று மூன்றும் நான்கும் அம்மோனியனும் மோபாபியனும் கர்த்தருடைய சபைக்கு உட்படலாகாது பத்தாம் தலைமுறையிலும் என்றைக்கும் அவர்கள் கர்த்தருடைய சபைக்கு உட்படலாகாது நீங்கள் எகிப்திலிருந்து புறப்பட்டு வருகிற வழியிலே அவர்கள் அப்பத்தோடும் தண்ணீரோடும் உங்களுக்கு எதிர்கொண்டு வராதது நிமித்தமும் உன்னை சபிக்கும்படியாய் ஊராகிய இருந்த குமாரன் சபிக்கும் கூலி பேசி அவனை அழைப்பித்தது நிமித்தமும் இப்படி செய்ய வேண்டும் அமேன் இங்கே ஒரு பயங்கர சாபம் மோவாபு இந்த ரூத் வந்து மோவாபு மோவாபுக்கு ஏற்கனவே மோசை காலத்திலே சாபம் கொடுத்துட்டார் அம்மோனியனும் மோவாபியனும் ரெண்டு பேரும் யார் லோத்தின் பிள்ளைகள் தவறாய் பிறந்த பிள்ளைகள் லோத்தின் பிள்ளைகள் அம்மோனியனும் மோவாபியனும் கர்த்தருடைய சபைக்கு உட்படலாகாது பத்தாம் தலைமுறையிலும் என்றைக்கும் அவர்கள் கத்தோடைய சபைக்கு உட்படலாகாது கொடிய சாபம் இந்த அம்மோனிய இனம் அந்த மோவாபிய ஜாதியிலேருந்து ஒருத்தனும் கத்தோடைய சபைக்குள்ளே வந்துடக்கூடாது பத்தாம் தலைமுறைக்கும் வரக்கூடாது ஒரு நாளும் வரக்கூடாதுன்னு கர்த்தர் சொல்லி இருக்கிறார் அப்படி இருந்ததுல இருந்து தான் உங்களுக்கு சம்பவம் தெரியும் நகோமி பின்பற்றி ரூத் என்ன பண்றா இருந்து இஸ்ரவேலுக்குள்ள வருகிறாள் கடைசியில் அவளை கர்த்தர் ஆசீர்வதித்து போவாசுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறார் அவ வந்து இஸ்ரவேலில் ஒரு பெரிய மனுஷியா மாறுகிறாள் மத்தையு ஒன்று ஐந்து சொல்லுகிறது சல்மோன் பெற்றான் போவாஸ் ரூத்தினிடத்தில் பெற்றாள் ஓபேத் ஈசாயை பெற்றான் ஈசாய் தாவீதராஜாவை பெற்றான் எப்படிப்பட்ட வம்சத்தில் வந்திருக்கா பாருங்க அவள் சபைக்குள்ளே வரக்கூடாது இஸ்ரவேலுக்குள்ளே வரக்கூடாது அப்படிப்பட்ட சாபம் நிறைந்த மகள் அதுதான் தேவ நியாயம் ஆனால் இவள் ஒருத்தியுடைய விசுவாசம் மாமி நான் உங்களை விட மாட்டேன் உங்க தேவன் தான் என்னுடைய தேவன் அப்படி உள்ள அந்த விசுவாசத்தை அவர் பாக்குறாரு இவளை உள்ள கொண்டு வந்து சபையில சேர்த்தது மட்டும் இல்ல அதாவது இஸ்ரவேலுக்குள்ள சேர்த்தது மட்டும் இல்ல கிறிஸ்து என்கிற மேசியாவின் சந்ததியிலே ஒருத்தியாக கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறார் அல்ல லூயா தாவீது ராஜாவினுடைய பாட்டியாக தாவீதின் குமாரனாக வந்த இயேசு கிறிஸ்துவனுடைய முப்பாட்டியாக இந்த ஒரு தலைமுறையிலையும் உள்ள வரக்கூடாதுன்னு சொன்ன மோபாபிய பெண்மணியை கர்த்தர் கொண்டு வந்து நிறுத்தினார் அல்ல லூயா அப்ப ஒரு பக்கம் நியாயம் இருந்தாலும் மறுபக்கம் என்ன இருக்குது சொல்லுங்க ஆமா கடுமையான சாபம் அந்த குடும்பமே இங்கே வரக்கூடாது இந்த இந்த ஜன் இந்த ஜனமே இங்கே வரக்கூடாது எல்லாம் இருந்தாலும் அதற்குள்ளே உனக்கு கர்த்தர் கிருபையை தர வல்லவரா இருக்கிறார் அல்ல லூயா சோ மறுபடியும் சொல்றேன் இப்போ குடும்பத்தின் பின்னணிகள் உங்கள் சூழ்நிலைகள் எப்படி இருந்தாலும் அதையெல்லாம் நினைச்சு நினைச்சு நீங்க மனசுக்குள்ள வச்சுட்டு இருக்காதீங்க அதெல்லாம் அறிக்கை இட்டு விட்டு விட்டு அதன் மத்தியில் எனக்கு ரூத்தை போல ராகாபை போல ஒரு இரக்கம் உண்டு அப்படி வாங்க இதையே ராகாப் வந்து இவளுக்கு முந்தின தலைமுறை அவளையும் நம்ம பார்க்கிறோம் அவ இப்ப வாசின இல்லையா சல்மோன் போவாசை அரட்ட பெற்று ராகாப் அப்போ ரூத்தினுடைய புருஷன் போவாசுக்கு அம்மா யார் ராகாப் ரூத்துக்கு மாமியார் ராகாப் எப்படி கொண்டு வர இருப்பாருங்க அதிலும் ரொம்ப அதிசயம் இந்த சப்ஜெக்ட் எடுக்கிறதுனால சொல்கிறேன் மற்ற ஒன்றா அதிகாரத்தை பாருங்க மத்தைய ஒன்றாம் அதிகாரத்தில் இயேசு கிறிஸ்துடைய வம்ச வரலாறுல இடம்பெற்றிருக்கிற சில ஸ்திரீகள் எல்லா ஸ்திரீகளும் பேர் சொல்லலை ஆனால் ஒரு சில ஸ்திரீகளும் பேர் சொல்லியிருக்கு அதில் அது விஷயம் இருக்கிறது முதலாவது யூதாவின் மனைவி யாரு மூன்றாம் வசனம் மத்திய ஒன்று மூன்று யூதா பாரேசையும் சாராவையும் அங்கே பாருங்க அந்த பெண்மணியின் பெயர் இருக்கு யாரிடத்தில் பெற்றான் தாமாரிடத்தில் பெற்றான் இது ரொம்ப ஆச்சரியம் இரண்டாம் வசனம் ஆபிரகாம் ஈசாக்கை பெற்றான் அங்கே சாராலிடத்தில் பெற்றான்னு கூட சொல்லலை சாராளு பேரங்க கொண்டு வரல அடுத்தது ஈசாக்கு யாக்கோபை பெற்றான் ரெபே காலிடத்தில் சொல்கிறேன்னா இந்த ரெண்டு மூணு பெண்மணிகளுடைய பெயர் மட்டும் உள்ள ஏத்தி இருக்கு அப்ப இந்த புதிய அந்த கிருபை 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 என்பது அங்கிருந்தே ஸ்டார்ட் ஆகுது அல்ல லூயா அதை காற்றார் இது புதியற்பாட்டுக்குள்ள கிருபை இல்லப்பா பழையற்பாட்டிலேயே தேவன் கிருபை உள்ளவர் தான் அல்ல லூயா ஏற்பாட்டிலே அவர் எவ்வளவு நியாய நியாயவாதியாக இருந்தாரோ அல்லது நியாயத்தில் நின்றாரோ அதே அளவு அவருக்கு கிருபையும் உண்டு அதை தான் இந்த யாரு தாமார் தாமார் யாரு அவனுடைய மர்மகள் ஒரு வேசி என்று நினைத்து இவன் போய் அவரிடத்தில் பிள்ளை பெற்றான் சரித்திரம் ரொம்ப சங்கடம் மோசம் ஆனால் அதுக்கு பிறகு அதுக்கும் மன்னிப்பு கொடுத்து அந்த தாமார் பெற்ற பிள்ளையே மேசியாவின் வம்சத்தில் கொண்டு வந்தார் யாரு பெண்கள் பெயர் சொல்லல இதுல மட்டும் ராகாப் அந்நிய தேசத்து பெண் எரிகோ சாபத்தீடான வந்தவள் அவளுக்கும் இந்த பெரிய ஆசீர்வாதம் அது தேவ கிருபை அடுத்தது சாபம் பெற்ற தலைமுறை அந்த மோவாப்பில் இருந்து வந்தவள் அவள் பேரும் எழுதியிருக்கு அல்லே லூயா மேசியாவின் வம்சம் எவ்வளவு கரைபடாத வம்சமா இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புவார் ஆனால் இப்படிப்பட்ட பெண்மணிகளை எல்லாம் உள்ளே ஏற்றி அவர்கள் மூலம் பிள்ளைகளை பெற்று அதை மேசியாவின் சந்ததி என்று வைத்திருக்கிறாரே என்றால் கரைபட்டவர்களையும் தம் கிருபையால் கரை மாற்றி பரிசுத்தமாக்கி தன் சந்ததியாய் மாற்ற இயேசு இன்றைக்கும் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார் இன்றைக்கும் தேவனுடைய நோக்கம் ஒன்றுதான் நியாய பிரமாணம் அதை கையாண்டவர்கள் கிருபய முற்றிலும் விலக்கி தள்ளிவிட்டு சும்மா நியாயத்தை மட்டும் சொல்லி சொல்லி அப்படித்தான் செய்தார்கள் மற்றபடி அன்றைக்கும் இன்றைக்கும் என்றைக்கும் கர்த்தர் நியாயம் உள்ளவர் கர்த்தர் இறக்கம் உள்ளவர் அல்ல லூயா அதே வேளையில் இந்த முழு பைபிள் சரித்திரத்திலும் தப்பு செய்தவர்கள் தண்டிக்கப்பட்டு அழிந்து போன சரித்திரமும் இருக்கிறது அதையும் மறக்க கூடாது ஏன்னா திருந்தாதவன் தன்னை தாழ்த்தாதவன் மன்னிப்பு கேட்காதவன் அவனுக்கு இறக்கம் இல்லை அல்ல அதுவும் இருக்கு இந்த பைபிள் தன்னை தாழ்த்தாதவன் திருந்தாதவன் கர்த்தரிடத்தில் மன்னிப்பு பராதவன் அவனுக்கு இறக்கம் பாராட்ட முடியாது அவனுக்கு நியாய தீர்ப்பு அவனுக்கு ஆக்கினை தீர்ப்பு அவனுக்கு தண்டனை அவனுக்கு அழிவு அமே அதனால அகந்தை மன கடினம் இதெல்லாம் இருக்கவே கூடாது கர்த்தரிடத்திலே தாழ்த்துகிற ஒரு உருகி வடிகிற ஒரு உள்ளம் போல நம்முடைய உள்ளம் இருக்க வேண்டும் அமேன் அல்ல லூயா இரக்கம் உள்ள தேவன் ஸ்தோத்திரம் சரி அப்போ இங்கே பார்க்கிறோம் பத்து தலைமுறைக்கு சாபம் என்று ரூத்துக்கு சொல்லப்பட்டிருந்தது ஆனால் இப்பொழுது கிறிஸ்துவின் சந்ததியில் வந்திருக்கிறாள் அல்லே அதனால் உங்கள் வாழ்க்கை பின்னணியங்கள் எவ்வளவு இதாக இருந்தாலும் உன்னை எப்படியோ நான் தப்பி பழச்சி ஆண்டவர்க்க ராஜ்யத்துக்கு போயிடணும் அப்படி எண்ணாதீங்க உங்கள் அதில் தலை சிறந்தவர்களாய் மாற்ற தேவனால் கூடும் ஆமேன் இல்லையா ரூத்து இஸ்ரவேலுக்குள்ளே வந்து அவளை ஏற்றுக்கொண்டதே பெரிய பாக்கியம் நகோமி மோவாபில வச்சே கூட வராத நீ போயிரு அங்க ஒரு உனக்கு வாழ்வு கிடையாது ஒருத்தனம் உன்னை கல்யாணம் பண்ண மாட்டான் நீ மோவாபிய பண்ணுன்னு அறிஞ்சாலே ஒரு யூதனும் உன்னை தொடமாட்டான் உனக்கு கல்யாணமே நடக்காது அப்ப அதுதான் நிலமை அப்ப அதுக்குள்ள இவ வந்து வாழ இடம் கிடச்சதே பெரிய பாக்கியம் ஆனால் கர்த்தர் அதோடு நிறுத்தலை உன்னை எப்படியாவது வாழ்ந்துட்டு போன வைக்க மாட்டேன் மகளேன் சொல்லி பெரிய ஜமீன்தாருக்கு மனைவியாக்கி கிறிஸ்துவின் சந்ததியில் கொண்டு வந்தார் அல்லே லூயா அப்போ உங்களிலும் சிலர் ரொம்ப வேதனை ரொம்ப கஷ்டம் ரொம்ப சொல்ல முடியாத நிலைமைகளில் இருந்து வருகிறீர்கள் எப்படியாவது நான் அந்த அந்த இதுக்குள்ள எப்படியாவது என்ன சொல்லுது ஒட்டுலேயாவது எனக்கு இடம் கிடைச்சிட்டேண்ணா நம்ம பாசையில் ஒட்டுலேயாவது இடம் கிடைச்சிட்டேன்னா அப்படி ஒட்டில் இடம் கிடைக்கிறதுக்கு இல்லை பரலோகத்தில் உன்னை மேன்மையாய் வைப்பது தேவனுடைய சித்தம் அல்ல லூயா சபையில் உன்னை மேன்மையாய் ஆக்குவது கத்துடைய சித்தம் கிறிஸ்துவின் சந்ததியில் உன்னை மேன்மைப்படுத்துவது கத்துடைய சித்தம் அல்ல லூயா அதனால சாத்தான் உன்னை மட்டுப்படுத்த மட்டுப்படுத்த எப்ப பார்த்தாலும் இந்த நியாயம் 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 சட்டம் அப்படி சொல்லிட்டு இருக்கிறான் சட்டம் தான் நியாயம் தான் அதை யாராலையும் மாற்ற முடியாது ஆனால் அதன் நடுவில் நீ உன்னை தாழ்த்து மன்னிப்பு கேட்க இடத்துல மன்னிப்பு கேளு கர்த்தருடைய கரத்தில் ஒப்பு நிச்சயம் கர்த்தர் உன்னை மிக மேன்மையாய் கொண்டு வருவார் லூயா கடைசியா ஒன்றை சொல்லி நிறுத்துகிறேன் மத்திய ஐந்து இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பதில் பார்க்கிறோம் இயேசு சொன்னார் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் ஒரு ஸ்திரீய இச்சையோடு பார்க்கிற எவனும் தன் இருதயத்தில் அவளோட விபச்சாரம் செய்தாயிற்று உன் வலது கண் உனக்கு இடரல் உண்டாக்கினால் அதை பிடுங்கி எறிந்து போடு உன் சரீரம் முழுவதும் நரகத்திலே தள்ளப்படுவதை பார்க்கிலும் உன் அவயவங்களில் ஒன்று கட்டு போவது உனக்கு நலமாக இருக்கும் இது கத்துடைய நியாயம் நீ பழைய பாட்டில் ஒரு கிரியை விபச்சாரம் நடந்தால் தான் அது பாவம் ஆனால் புதிய ஏற்பாட்டில் உன் உள்ளத்தை நான் பார்க்குறேன் உன் உள்ளத்திலே நீ வந்து இச்சையோடு ஒரு எதிர்பாளரை பார்த்தாலே பழையர்பாட்டில் ஒரு விபச்சாரம் நடந்ததுக்கு சமம் அது தப்பு உன் சிந்தனையிலே நீ திருந்து அப்படி கர்த்தர் திட்டமா இயேசு கிறிஸ்து போதித்திருக்கிறார் இதே இயேசு கிறிஸ்து யோவான் சுவிசேஷம் எட்டாம் அதிகாரம் ஏழாம் வசனத்திலிருந்து பார்க்கும்போது அங்கே விபச்சாரத்தில் கையும் பிடிபட்ட ஒரு ஸ்திரியை கொண்டு வந்தார்கள் மோசையின் பிரமாணம் சொல்லுகிறது இவளை இப்பொழுது கல்லறிந்து கொள்ள வேண்டும் என்று நீர் என்ன சொல்லுகிறீர் அப்படி கேட்டார்கள் உங்களுக்கு தெரியும் இயேசு தரையில் எழுதி கொண்டே இருந்தார் அப்புறம் இவங்க சும்மா தொல்லை பண்ணிக்கிட்டே இருந்தாங்க அவர் சொன்னார் உங்களில் பாவம் இல்லாதவன் முதலில் கல்லறிய கடவன் சொல்லிட்டு திரும்ப எழுதிக்கிட்டே இருந்தார் தரையில் நிமிந்து பார்க்கிறாரு ஒருத்தரும் இல்லை இந்த ஸ்திரீ மட்டும் நின்றாள் அப்பொழுது அவளை பார்த்து சொன்னார் ஒருவனாகிலும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கவில்லையா அதற்கு அவள் இல்லை இல்லை ஆண்டவரே என்றாள் ஏசு அவளை நோக்கி நானும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கறதில்லை நீ போ இனி பாவம் செய்யாதே செய்யாதேயா அப்போ ஆண்டவர் அவ்வளவு தூரம் ஒரு சிந்தனைக்குள்ள ஒருவானா கூட உனக்கு தப்புன்னு சொல்லும் பொழுது இங்க இவ கையுமையுமா பிடிபட்டு வந்து நிக்கிறா இவளை கல்லறியக்கூடிய ஒரே தகுதி உள்ளவர் இயேசு கிறிஸ்து மட்டும்தான் அன்னைக்கு அவர் கல்லறிஞ்சிருக்கணும் கொன்னு இருக்கணும் ஆனா அவர் சொல்றாரு சரி போ இனி பாவம் செய்யாதே அப்போ அவளுக்கும் மன்னிப்பை கொடுத்தார் அல்லையிலூயா ஊரறிய பாவத்தில் பிடிபட்டவள் கொண்டு வந்து நல்ல கரெக்டாக கொண்டு நிறுத்திருக்கானு இதான் பிடிபட்டுட்டா இத்தனை பேர் சாட்சி இப்போ பிரமாணம் கல்லறிந்து கொள்ளுன்னு சொல்லுது அப்போ அந்த இடத்துலையும் கர்த்தர் மன்னிப்பு கொடுக்கிறார் மன்னிப்பு கொடுக்கிறார் அல்லையிலூயா மோசையின் பிரமாணத்திலே தழுதர் கொடுத்து டைவர்ஸ் கொடுக்கலாம் அப்படின்னு ஒரு சின்ன ஆப்ஷன் இருந்தது அதை ஏசு எதிர்த்து பேசினார் மற்றைய பத்தொம்போதில் உங்கள் இருதய கடினத்து நிமித்த மோசே அப்படி அனுமதித்தாரே ஒழிய ஆதி முதலே தேவனுடைய உள்ளத்தில் அப்படி ஒன்று கிடையாது ஒருவனுக்கு ஒருத்தி ஒருத்திக்கு ஒருவன் அல்லையிலோயோ அப்படி சொன்னார் அவர்தான் சமாரியா ஸ்திரியை பார்த்து பேசும்பொழுது அவளுக்கு கிட்டத்தட்ட அஞ்சு பேரை மாத்தியாச்சவா இப்ப ஆறாவது ஒரு ஆளோடு அவள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் அவளுக்கும் மன்னிப்பை கொடுத்தார் அப்போ இதெல்லாம் நமக்கு என்ன காட்டுகிறது சட்டம் சட்டம் தான் நியாயம் நியாயம் தான் அதுபடி வாழ வேண்டும் என்று தான் கத்தர் விரும்புகிறார் ஆனால் நீ உன் வாழ்க்கை ஓட்டத்தில் எங்கேயோ தவறு பண்ணிட்ட எங்கேயோ விழுந்து விட்டாய் எங்கேயோ அவருடைய சட்டத்திட்டத்திற்கு நீ இல்லாம போயிட்ட அதனால உன்ன உடனே தூக்கி நரகத்திலே போட்டுருவேன் சொல்லல உனக்கு மன்னிப்புகள் இருக்கிறது அல்ல இல்லையா உனக்கு மன்னிப்புகள் இருக்கிறது நீ எந்த தவறு செய்திருந்தாலும் இயேசு உன்னை மன்னிக்க ஆயத்தமா இருக்கிறார் ஆனால் நீ உள்ளம் திறந்து உன்னை தாழ்த்த ஆயத்தமா அல்ல இல்லையா கத்தோடைய பாதத்திலே உன்னை தாழ்த்தி ஆண்டவரே என்று சரணாகதி அடைய நீ ஆயத்தமா நீ எந்த பாவத்தில் பிடிபட்டிருந்தாலும் எந்த ஊரறிய பிடிபட்டிருந்தாலும் கர்த்தர் உன்னை மன்னிக்க ஆயத்தமா இருக்கிறார் ஆமேன் ஆனா கர்த்தருடைய மன்னிப்பை விளையாட்டு பொருளா எடுத்து கத்தருடைய கிருபையை விளையாட்டு பொருள் போல எடுத்து இஷ்டத்துக்கு பாவம் செய்வதும் இஷ்டத்துக்கு கிருப கிருபன்னு சொல்லுவதும் பெரிய தண்டனையில் போய் மாட்டோம் அறிந்தும் அதன்படி செய்யாதவன் அநேக அடிகளுக்கு பாத்திரவான் என்று வேதம் சொல்லுது அதனால இதுதான் தேவனுடைய கிருபை இதுதான் தேவனுடைய இரக்கம் அதே வேளையில நாம் தாழ்மையோடும் உண்மையோடும் கர்த்தரிடத்தில் அணுகுவோம் என்றால் கர்த்தர் எப்பொழுதும் இரக்கத்தை செய்ய வல்லவராயிருக்கிறார் அவர் எதுக்கு அந்த இறக்கத்தை செய்கிறார் அந்த இரக்கத்தையும் கிருபையும் மன்னிப்பையும் நியாயத்தில் தவறினையும் அதில் திரும்ப கொண்டு வந்து உன்னை சரிப்படுத்துகிறார் இதையும் புரிந்து கொள்ளணும் புரியுதா மன்னிச்சுட்டு இனி அடுத்த ஒரு குண்டில் தூக்கி விட்டாச்சு அடுத்த குண்டில் போய் சாடு அடுத்த குண்டில் போய் விழு இதுக்கு இனி குண்டுகளில் விழாமல் விவேகமாய் முன்னே செல்லுவதற்கு நீ எந்த தப்பு பண்ணியும் செய்யாமல் வாழ்றதுக்கு அதுதான் அண்டவர் இந்த இறக்கத்தை கிருபையை காட்டுறார் ஆமே மகளே ஒருத்தன கல்லறியலை நான் கல்லறிய முடியும் நானும் கல்லறியலை ஆனா இனி பாவம் செய்யாத இப்ப காப்பாத்தி விட்டுட்டேன் இன்னும் போய் இந்த பாவத்தை செய்யாத இன்றைக்கு ஒரு முற்றுப்புள்ளி பாவத்துக்கு முற்றுப்புள்ளி இன்றைக்கு ஒரு மனம் துரும்புதல் அதுக்கு தான் ஆகவே தேவ மக்களே மறுபக்கம் நாமும் இரக்கத்தையும் சேர்த்து வழங்குவதற்கு ஆயத்தமா இருப்போம் வெறும் நியாயம் சட்டம் சொல்லி அப்படியே நின்னா சரியாகாது அதே வேளையில நியாயத்தையும் சட்டத்தையும் விட்டுட்டு ஒரே இரக்கம் ஒரே அன்புன்னு போனாலும் சரியாகாது ரெண்டும் சேர்ந்து நாமும் அனுபவிக்கணும் பிறருக்கும் கொடுக்கணும் இப்பொழுது நாம் கர்த்தரை நோக்கி பார்க்கலாம் ஒரு சில நிமிடங்கள் உண்மையாய் உள்ளம் திறந்து நாம் இன்றைக்கு தியானித்த இந்த விஷயங்களை மனசுக்குள் வைத்து முதலாவது என் வாழ்வில் உமது இரக்கமும் உமது நியாயமும் சேர்ந்து விளங்கட்டும் அப்பா லூயா நான் அதை பெற்றுக்கொண்டு அந்த தெளிவோடு வாழும்படி எனக்கு கிருபை தாரும் அப்பா இந்த வார்த்தையை சொல்லுங்களேன் எல்லாரும் வாய் திறந்து ஆண்டவரி இடத்துல அப்பா என் வாழ்க்கை முழுவதும் உங்க நியாயமும் உங்க இறக்கமும் சேர்ந்து விளங்கணும் அது அப்படித்தான் விளங்கும் நீங்க வந்து கரெக்டா செய்வீங்க நான் அதை ஒவ்வொரு நிலையிலும் புரிந்து கொள்ள ஆமையன் ஆமையன் புரிந்து கொண்டு நடக்க ரெண்டையும் நான் அனுபவிக்க அனுபவிக்க உங்க நியாயத்தையும் அனுபவிக்கணும் உங்க இறக்கத்தையும் அனுபவிக்கணும் ரெண்டையும் சேர்த்து அனுபவிக்க எனக்கு கிருபை தார் எத்தனை பேர் வாய் திறந்து சொல்லுகிறீர்கள் ஆமேன் சொல்லுங்க சொல்லுங்கள் வார்த்தையை சொல்லி ஜெபம் பண்ணுறணும் அதுதான் உங்களுக்கு கிரியை சும்மா வாயை மூடி நிற்கிறதில்ல சும்மா சோத்துறோம் அல்லே லூயா சொல்கிறதல்ல இந்த டைம் இது ஜபம் விண்ணப்பம் ஹாலை லூயா யா ஹாலை லூ யா அண்டவரு உங்கள் இறக்கத்தையும் நியாயத்தையும் எங்கள் லைஃப்பில் நான் நல்லா புரிஞ்சுக்கிட்டேன் எனக்கு உதவி செய்யுங்க நீங்கள் கரெக்டாக நடத்துறீங்க நான் புரிஞ்சுக்கிடாம சில வேலை உங்க விசுவாசத்தில் வளர முடியாமல் போயிடுது நான் இங்கும் அங்கும் தடுமாறுறேன் சில வேலை தேவையில்லாமல் கவலைப்பட்டு கொண்டு இருக்கிறேன் தேவையில்லாம யாரையோ பற்றி என்னத்தையோ சிந்திச்சு அழுதுகிட்டு இருக்கிறேன் உங்கள் கிருபையும் நியாயமும் நான் அறிந்து கொள்ள அதை அனுபவித்து வாழ எனக்கு கிருபை தாருமையா அதோடு சேர்த்து ஜெபிப்போம் நானும் என் பிள்ளைகளோ என்னால் நடத்தப்படுகிறவர்களோ என்னோடு கூட இருக்கிறவர்களோ எல்லாருக்கும் நியாயமும் இறக்கமும் சேர்த்து செய்யும்படி எனக்கும் கிருபை தாரம் எனக்கும் கிருபை தாரம் ஏதோ ஒரு பக்கத்தில் நின்று விடாதபடி ஆமேன் ஹலை லூவியா வெறும் நியாயம் நியாயம்னு நடத்தினா அந்த மக்கள் நற்று போவார்கள் வெறும் இறக்கம் இறக்கம்னு மட்டும் நடத்தினா அவள் துணிகரம் கொண்டு போவார்கள் இந்த ரெண்டும் வேண்டாம் கர்த்தருக்கென்று ஒரு சீஷர் கூட்டத்தை எழுப்பும்படியாக கர்த்தருக்கென்று ஒரு விசேஷித்த பரிசுத்தமாக்கப்பட்ட கூட்டத்தை எழுப்பும்படியாய் என் உள்ளம் உமது நியாயத்தினாலும் இறக்கத்தினாலும் நிரப்பப்படட்டும் என் வாயின் வார்த்தைகள் உமது இரக்கமும் நியாயமும் நிறைந்ததாக வெளி வரட்டோம் ஹால லூயா ஹாலே லூயா ஹாலே லூயா பிரைஸ் த ட் பிரைஸ் த லாட் பிரைஸ் த லாட் இரக்கமும் உருக்கமும் நீடிய சாந்தமும் கிருபையும் உள்ளவர் இரக்கமும் உருக்கமும் நீடிய சாந்தமும் கிருபையும் உள்ளவர் என் ஜீவானை அழிவில் நின்று ஜீவனை அழிவில் நின்று மீட்டவர் என் பரு மீட்டவர் உம்மோடு இருப்பது தா உள்ளத்தின் வாஞ்சையா சித்தம் செய்வது தா இதயத்தின் ஏக்கமையா சொல்லுங்க உங்களோட இருக்கணும் உங்க நியாயத்தையும் இறக்கத்தையும் சேர்த்து அனுபவிக்கணும் அதை சேர்த்து வெளிப்படுத்துகிற உங்க சித்தம் நான் செய்யணும் அதுதான் என் இதயத்தின் ஏக்கம் ஆமே இதயத்தின் ஏக்கமை மன்னிப்பதில் வள்ளல் நீரே வள்ளல் நீரே சுகம் தரும் தெய்வம் நீரே என் வியாதிக்கு நான் பழைய பிரச்சனையோ என்று நியாயம் கற்பித்தேன் இல்லை மன்னித்து சுகம் தரும் தெய்வம் என் தெய்வம் ஆமீன் ஆமீன் இறக்கத்தையும் உம் அன்பையும் இரக்கத்தையும் மணிமுடியா ஆமே எனக்கு கிரீடமாக இறக்கத்தையும் கருவையும் சூட்டுகிறீர் இருப்பது தா உள்ளத்தின் பாஞ்சையா உன் சித்தம் செய்வது தா இதயத்தில் எஸ் உலகத்தில் பல நியாயம் பல இரக்கம் என் கண்ணு முன்னால நிற்கிறது ஆனால் உங்களை நான் முன்னிறுத்துகிறேன் உங்களைப் போல வாழ உங்களை போல மற்றவர்களுக்கு செய்ய நியாயத்தையும் இறக்கத்தையும் சேர்த்து தேவசித்தத்தை நிறைவேற்ற என் முன்னே நிறுத்தி உள்ளே எல்லாரும் இயேசுவை நம் முன்னே நிறுத்துவோம் அவரை பின்பற்றி அவர் வழி நடப்போம் அவரை போல நியாயத்தையும் இறக்கத்தையும் செய்கிறவர்களாய் வாழ்வோம் தேங்க அதே போல நடத்தும் அப்பா ஓ க்ளோரி எல்லாரும் கரங்களை தட்டி ஆவியை பெற்றவர்கள் பரிசுத்த ஆவிக்குள்ளாகி இப்பொழுது அந்நிய பாஷைகளை பேசி கர்த்தரை சத்தம் உயர்த்தி துதித்து நாம் தியானித்த வார்த்தைகள் நம் வாழ்வில் செயலாகும்படியாய் நம் உள்ளத்தை நிரப்பும்படியாய் அது நம்முடைய சுபாவமும் தன்மையுமாய் மாறும்படியாய் உள்ளத்தில் உறுதிப்படுத்தப்படும்படியாய் கத்தருடைய நியாயத்தையும் கத்தருடைய இறக்கத்தையும் ஒரே விதமாய் சரியாய் பின்பற்றி நடக்கவும் சரியாய் மற்றவர்களுக்கு செய்யவும் ஆண்டவரே இன்றைக்கென்னை உருவாக்கும் இன்றைக்கென்னை உருவாக்கும் எந்த பகுதி கூடுதலாய் வளர்ந்து நிற்கிறதோ அந்த பகுதியை வெட்டி எறிந்து ரெண்டு பகுதியும் சீராய் வளரும்படியாய்

நன்றியோடு துதிக்கிறோம் நீ எங்களுக்கெல்லாம் அப்பாவாக பரமபிதாவாக இருக்கிறீரப்பா உங்களுக்கு நியாயங்கள் எவ்வளவு ஆச்சரியமானவைகள் அதுக்கு ஒப்பமாக இருக்கிற உங்களுடைய இரக்கங்கள் கிருபைகள் எவ்வளவு ஆச்சரியமானவைகள் ரெண்டையும் ஒரு சேர அனுபவிக்கிற ஒரு பாக்கியத்தை எங்களுக்கு தந்து நடத்தும் அதை புரிந்து கொண்டு அதை அனுபவித்து திடனுள்ள பிள்ளைகளாக கர்த்தரிடத்தில் என்றைக்கும் அமையன் உறுதியுள்ளவர்களாய் நிற்க உதவி செய்ய ராஜா அதே வேளையில் நாங்கள் மற்றவர்களுக்கு அதை செலுத்தக்கூடிய அந்த கிருபைகளும் பக்குவங்களும் அந்த அப்பியாசங்களும் எங்களுக்கு தரும்படியாகவும் நாங்கள் வேண்டிக் கர்த்தர் கிருபை செய்யும் நடத்தும் ஆசீர்வதியும் தொடர்ந்து உபவாச நாட்களை எங்களுக்கு தார் கிருபைக்கு ஒப்புக் கொடுக்கிறோம் துதி கனம் மகிமை உமக்கே நாங்கள் செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே ஆமேன் என் ஆத்மாவே கத்தரை ஸ்தோத்ரி என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி என் ஆத்மாவே கத்தரை ஸ்தோத்திரி அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே ஆமேன் நம்முடைய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த பரிசுத்தாவியானுடைய ஐக்கியமும் சுனேகமும் வழி நடத்துதலும் பாதுகாவலும் நம் அனைவரோடும் சகல பரிசுத்தவான்களோடும் சதா காலங்களிலும் இருப்பதாக ஆமேன் ஓ தீவனுக்கு மகிமை தூக்கி எடுத்த என்னை தூக்கிடுத்தாரே சூ தன் கரத்தீரச்சித்தாறே ஓ தேவனுக்கு மகிமை

கத்தருங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்